بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. السلام عليكم ورحمة الله وبركاته. يعني من هذا إسلامي بريور غلاء ثاي مار غلاء سهودر سهودري غلاء. إندا بدو كوتة تلة أنا كوالعنا بتر كرا تلايب ينني كبرند يعتقدون. إندا تلايب يبور تباريكم إنودي واتبي يعتقدون إننا يندا بغي ليرت تد. إندا يعتقدوا كل شيء كنا بربدر كنا كارنام. إندا كل شيء أنا كنا كديت تد ينبدي تان شولا بوغرين. அல்லாஹ்வுடைய கிருபையினால் சிறு வயதில் சுன்னத் மதரசாவில் ஓதுகிற வாய்ப்பை அல்லாஹ் தந்தான். ஏதோ அந்த மார்க்கத்தினுடைய சில விவரங்களை குறைந்தபட்சம் அரபி மொழியையாவது கற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பினை தந்தான். சுன்னத் ஜமாத்தில்தான் சின்ன வயசிலிருந்து ஓதணும். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கும் மேலாக மதரசாவில் பயின்றோம். ஆலிம், ஹாஃபில், ஃபாசில் எல்லாத்தையுமே ஓதணும். 7 ஆண்டு காலம் மதரசாவில் ஓதி முடித்துவிட்டு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் சுன்னத்துல் ஜமாத் மதரசாவில் இமாமத்து செய்துவிட்டு தவ்ஹீத் ஜமாத் என்றாலே ஆகாது என்று பேசிக் கொண்டிருந்த நானெல்லாம் தவ்ஹீத் மேடையில் வந்து பேசுவேன் என்று கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. தவ்ஹீத் ஜமாத்தை மிக கடுமையான முறையில் ஒரு சில பயான்களில் தாக்கி பேசியிருந்த நான் தவ்ஹீத் ஜமாத்தை ஆதரித்து இந்த கொள்கை சரிதான், இந்த கொள்கை தான் நமக்கு சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று பேசுகிற ஒரு சூழல் எனக்கு வரும் என்றெல்லாம் நான் எண்ணி பார்த்தது கூட கிடையாது. சில நிகழ்வுகள் நம்மை சிந்திக்க வைத்தது, சில கேள்விகள் நம்மை யோசிக்க வைத்தது, சில நபர்களுடைய சந்திப்புகள் இந்த மார்க்கத்தினுடைய சத்தியத்தை நமக்கு தெளிவுபடுத்தியது. அந்த வகையில் நான் ஏன் இந்த கொள்கைக்கு வர வேண்டும்? சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் நல்லபடியாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ அதையே சொல்லிக்கிட்டு அவங்களோட மக்களோட மக்களாக கலந்து கொண்டு தவ்ஹீத் ஜமாத்துக்காரவனாலே ஆகாது, சுன்னத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் தவ்ஹீத் ஜமாத்தை பற்றி எதுவுமே தெரியாது, இன்றைக்கும் தவ்ஹீத் ஜமாத்தை பற்றி மற்றவர்கள் என்ன அவதூறு சொல்கிறார்களோ அதுதான் தெரியும். உலமாக்களோடு நான் பழகியவன் என்ற அடிப்படையில் உலமாக்களுடைய மனோநிலை எனக்கு தெரியும். அந்த வகையில் நானும் ஒரு நபராக அவர்களோடு பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். தவ்ஹீத் ஜமாத்தை பற்றி என்ன சொல்லுவாங்க? முதல்ல எடுத்தவனே பிஜேக்கு வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலோட ஒரு பெரிய ஹவுஸ் இருக்குது, பங்களா ஒன்று கட்டி வச்சிருக்கிறாரு. முத எடுத்தவனே குற்றச்சாட்டு என்ன? பிஜே கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. ஆனால் அவருக்கு கோடிக்கணக்கில் இருந்தால் உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு யோசிக்க தெரியாது. மக்கள் சொல்றது என்ன? தவ்ஹீத் ஜமாத் தவறு என்று சொல்வதற்கு மக்கள் சொல்கிற முதல் காரணம் பிஜேக்கு எக்கச்சக்கமாக சொத்து இருக்கு, தவ்ஹீத் ஜமாத்தில் இருக்கிறவங்க கோடீஸ்வரனாக இருக்கிறான், இந்த ஜமாத்துக்கு வந்து வெளிநாட்டிலிருந்து காசு வருது, யூதர்கள் வந்து சிராத் அளிக்கிற ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்க, அந்த அமௌண்ட் வந்து நேராக தவ்ஹீத் ஜமாத் கைக்கு வருது, இப்படின்னு மக்களுக்கு மத்தியில் என்னவெல்லாம் அவதூறான இட்டுக்கட்டுகள் பொய்கள் நிறைந்திருக்கிறதோ அதே பொய்களைத்தான் நானும் நம்பிக்கொண்டிருந்தேன். எனக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. பிஜேக்கு பங்களா வீடெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, போய் விசாரிச்சா வாடகை விட்டு தான் உட்காந்துருக்கிறார். அப்படி மக்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டால் அடிச்சு விடு பிஜே தானே, எவன் கேட்பான்? பிஜேக்கு ஒரு 10 கோடி ரூபா சொத்து இருக்கு, ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு சுவிஸ் பேங்கில் போட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதான். இப்படி மக்களுக்கு மத்தியில் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள், அதையே தான் மக்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, ஒரு பேச்சுக்கு உண்மையினே வச்சுக்கிறோமே, பிஜேக்கு சொத்து இருந்தால் அதெல்லாம் நமக்கு என்ன மோசம் போச்சு? அவருக்கு சொத்து பற்றி இருக்குங்கிறதுனால அவர் சொல்கிற கொள்கை தப்பாயிருமா? பிஜேக்கு காசு நிறைய வச்சிருக்கிறாருங்கிறதுனால பிஜே தவறு செய்தாரா இல்லையா என்பதை அல்லாஹ் விசாரித்துக் கொள்வான். நமக்கு எதுக்கு அது? நாம் கொள்கை சரியா தப்பா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா? அதுதான் நமக்கான மறுமை வெற்றியை தீர்மானிக்க போகிறது. அப்போ மற்றவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை தான் நமக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ தவ்ஹீத் ஜமாத்தை பற்றி மற்ற மக்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டால் பிஜேயை பற்றி நிறைய அவதூறுகள் சமுதாயத்தில் உலவுகிறது. பிஜேயை பற்றி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை பற்றி, யூதன்றது பொட்டி பொட்டியாக வாங்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தவங்ககிட்ட கேளுங்க, நம்பிக்கையாட்டி வந்து பாருங்கள்.
தமிழகம் முழுக்க அதிகமான கடன் உள்ள ஜமாத் யாருனா தௌஹீத் ஜமாத் தான். எந்த கிளைக்கு போங்க, நாம வசூல்னு சொல்லி ஒரு கிளைக்கு போனா அந்த கிளையில வசூல் நடந்துட்டு இருக்கோம். நாம ரசீது புக்கு அவர்கிட்ட நீட்டுவோங்க, என்ன பாவானா பல்லேசம் கழிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் உதவி செய்யுங்க பாவா அப்படின்னா ஒரு 100 ரூபாய் போட்டுருவார். போட்டுட்டு அவர் பதிலுக்கு ஒரு ரசீது நீட்டுவார். எதுக்குங்க, நீங்க ஒரு 100 போடுங்க. இது இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. எந்த கிளைக்கு நீங்க போங்க, எல்லா பக்கமும் கடன். கடன் இல்லாத ஒரு கிளையை நீங்க பார்க்க அதிசயம். அப்ப அந்த அளவிற்கு சிரமத்தில் மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை கொண்டு, மக்கள் கொடுக்கிற பணத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த ஜமாத்துடைய அனைத்து நற்காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே யாரும் கோடீஸ்வர வாழ்க்கையெல்லாம் வாழல, ஆனால் உண்மையில் அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நேர்மையான வாழ்வினால் அல்லாஹ் கொடுத்த நற்பெயர் இது. யார்கிட்டையும் கேட்காம, யார்கிட்டையும் கையேந்தாம, யார்கிட்டையும் உதவின்னு போகாம, விலை போகாமல் நிற்கிறோமே, அந்த நேர்மைக்கு அல்லாஹ் கொடுத்த பெயர். எதிரிகள் கூட நம்மை கோடீஸ்வரர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் நிலைமை யதார்த்தம் என்ன? அடுத்த வேலை உணவிற்கு கூட சிரமப்படுகிற நிலையில் தான் இந்த ஜமாத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் இருக்கிறார்கள். மாநில மாவட்ட இன்று எந்த நிர்வாகத்தை தாய்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு சிரமம் என்கிற நிலையில் இருந்தால் கூட நம்முடைய நேர்மையான வாழ்விற்கு சத்திய கொள்கைக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பெயர் என்ன தெரியுமா? அன்னைக்கு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானே அல்லாஹ் திருக்குறான் சொல்ற மாதிரி, அறியாதவர்கள் அவர்களை பார்ப்பார்களே, ஆனால் யாரிடமும் கேட்காமல் சுயமரியாதையோடு வாழ்கிற அந்த பண்பின் காரணமாக அவர்களை பணக்காரர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள்னு ஒன்னும் தெரியாதவன் நினைப்பான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே. அந்த உண்மையை அல்லாஹ் நம்மிடத்துல நரமேறுபடுத்தி காட்டியிருக்கிறான். அப்ப யதார்த்தம் வந்துதான், நம்ம இடத்துல அப்படி எந்த காசு வர்றதும் இல்லை, சிரமத்தில் தான் இந்த ஜமாத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, சுன்ன ஜமாத்து மக்களுக்கு அல்லது நம்ம எதிர்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன தெரியும்னா, தௌஹீத் ஜமாத்தை பற்றி எல்லோரும் என்ன பொய்களை சொல்கிறார்களோ அதான் தெரியும். நம்ம ஜமாத்துடைய புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு அவங்க தப்பு சொல்றது இல்லை. இப்போ பிஜே சரியில்லை, தௌஹீத் ஜமாத் சரியில்லைன்னு சொல்றாங்களே, எப்படி சொல்றாங்க? இப்போ நான் கூட பேசியிருக்கிறேன். எப்படி பேசுனேன்? உதாரணத்துக்கு எங்க மதரசாவில் வந்து ஒரு தடவை பிஜே பத்தி ஏதோ ஒரு நபர் என்கிட்ட விளக்கமா சொல்றார். பிஜன படி ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க, அவர் என்னென்ன குழப்பம் பண்ணுறாரு, விரலாற்றுன்னு சொல்கிறாரு, ஒரு புது மதகு ஏதோ தோற்று வச்சிருக்காரு, நிறைய எங்கிட்ட சொல்கிறார். அப்போ அவருடைய பேச்சையெல்லாம் கேட்டுட்டு பிஜே பற்றி ஏதோ கட்டுரை என்கிட்ட கொடுக்குறாரு. அதையெல்லாம் படிச்சுட்டு நான் சும்மாவில் பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்? பிஜே பற்றி தப்பு தப்பாக திட்டி, மதுகுப வேணான்னு சொல்கிறது பெரிய தப்பு, மதுகுப வேணான்னு சொன்னால் நம்ம வழிகட்டில் போய் நின்றுவோம், மதுகுப தான் நமக்கு நேரான வழியை காட்டும் அப்படின்னு நான் சும்மாவில் பேசுகிறேன் எங்கள் மதர்சாவில். அப்போ பிஜே ரொம்ப உரிமையெல்லாம் திட்டுறேன், ரொம்ப கடுமையான முறையில் திட்டி திட்டின உடனே அப்போது என்னுடைய ஆசிரியர் கூப்பிட்டு பாராட்டுறாரு, நல்லா அருமையாக பேசுனடா அப்படின்னு. அப்போ எங்களுக்கு என்ன புரிதல் இருந்துச்சுன்னு கேட்டால், தௌஹீத் ஜமாத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள், இவருடைய கொள்கை என்ன, இவங்க கோட்பாடு என்ன, இவங்க எதை பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மக்கள் என்ன சொல்கிறாங்க அதுதான். இதே மாதிரி இமாமத்துக்கு வந்துவிட்ட பின்னாடி ஒரு ஆலிம் எங்கிட்ட, பக்கத்து பள்ளிவாசல் இமாம் எங்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பிஜே வந்து அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லிடுறாரு, தௌஹீத் ஜமாத்துக்காரங்க அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொல்கிறாங்க, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியாது, கேட்கல. என்ன சொல்கிறாங்க, அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அட குரான் அப்படி தான் இருக்குது, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவுக்கு கை இருக்குது, கால் இருக்குது, முகம் இருக்குன்னு அல்லாஹ் தன் வேதத்தில் சொல்கிறான் என்கிற அந்த வசனம் எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரப்படலை, நாங்கள் அதை கவனிக்கவும் இல்லை. தௌஹீத் ஜமாத்துக்காரன் இப்படியா சொல்கிறாங்க? அப்போ உடனே அந்த வாரம் ஜும்மா, நேற்றைக்கு மதுகு வேண்டாம் என்று சொன்னார்கள், அப்புறம் அதுக்கு பிறகு அல்லாவுக்கு இன்றைக்கி உருவம் இருக்குன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு அல்லாவே இல்லை என்று சொன்னாலும் சொல்லுவார்கள் அப்படி நான் தான் பயம் பேசுகிறேன். அப்போ யதார்த்தமாக இன்றைக்கு உலமாக்களுடைய மனோநிலை, சுன்ன ஜமாத்தில் மக்களுடைய பெரும்பாலான மனோநிலை என்ன என்று சொன்னால், தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கிறார்கள், ஆனால் ஏன் எதிர்க்கிறோம் என்றே தெரியாமல் எதிர்க்கிறார்கள். அதான் ரொம்ப வருத்தம். எதிர்க்கிறாங்க, ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேளுங்களேன், தெரியாது. தௌஹீத் ஜமாத்தை பற்றிய கொள்கை கோட்பாடு தெரியுமா? அவங்க காட்டுற ஆதாரங்களை எங்கேயாவது படித்து பார்த்துருக்கீங்களா? அவர்களோடு நீங்கள் நேருக்கு நேர் பேசியிருக்கிறீர்களா என்றால் எதுவுமே கிடையாது. தங்களுடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்கிற நம்பிக்கை, அவர்களை பற்றி சொல்லப்படுகிற அவதூறுகள், தௌஹீத் ஜமாத்துக்காரவங்க பிஜியை வந்து பண்டிகரி சாப்பிடலான்னு சொல்லிட்டாரு அப்படி இன்றைக்கும் இப்போயும் பேசிக்கிட்டு இருக்கிற உலமாக்கள் இருக்கிறாங்க. அது பஞ்சாயத்தில் இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு, அது நாம் என்ன சொன்னோம் எதுவுமே தெரியாது. அப்போ அப்படி ஒரு நிலையில் இருந்த நான், எனக்கு இப்படி அல்லாஹ் ஒரு நேர்வழியை தருவான், இப்படி ஒரு சத்தியத்தில் இணைந்து இந்த கொள்கைக்கு பிரச்சாரம் செய்கிற ஒரு சூழல் வரும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இன்றைக்கி நீங்கள் பல உலமாக்கள்கிட்ட போய் பேசுவீங்க, தனியாக போய் பேசுங்களேன், ஒத்துக்குருவாங்க. இப்போ கூட சமீபத்தில் இப்போ கீழே உட்காந்து நான் ஒரு சகோதர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய அனுபவங்களை அந்த பெரியவர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். என்னென்னா, அவருடைய வரலாற்று நடந்ததை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஷம்சுலுதா ஆசிரியர்னு சொல்லி என்னுடைய ஆசிரியருடைய ஆசிரியர், என்னுடைய எனக்கு ஓதி கொடுத்தாங்க இல்லையா, இன்னும் எனக்கு ஓதி கொடுத்த ஆசிரியர்களில் பல ஆசிரியர்கள் ஷம்சுலுதா ஆசிரியத்தை ஓதினவங்க. அவங்க பாடம் நடத்தும் போது அடிக்கடி ஷம்சுலுதா ஆசிரியத்தை ஷம்சுலாஜத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஷம்சுலுதா ஆசிரியத்தை அவர்களோடு நேரடியாக பழகிய ஒரு நபரை இப்போ நான் சமீபத்தில் இப்போ இன்றைக்கு தான் சந்தித்தேன். இப்போ கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சவுர் என்கிட்ட சொல்கிறார், ஷம்சுலுதா ஆசிரியருக்கு நாங்கள் லெட்டர் போட்டோம், அவங்க எங்களுக்கு பதில் அனுப்புனாங்க, தர்கா நடக்கிற அனாச்சாரங்களை பற்றி எழுதி போட்டோம். ஆமாம், தப்பு தான், தர்காக்கில் இருக்கிற இந்த அனாச்சாரங்களுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, தர்கா வழிபாடு தப்பு அப்படின்னு ஷம்சுலுதா ஆசிரியத்தை எங்களுக்கு ஒத்துக்கிட்டாங்க சொன்னாங்க. பின்னாடி ஒரு நேரம் அவங்களே மாறிட்டாங்க.
அதே மாதிரி இந்த யஹ்யா உலுமுத்தின தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டாங்களே அப்துல் வஹாப் ஹசரத், அவங்க கூட ஒரு நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, ஆமா இது சத்தியம்தான். உதாரணத்துக்கு ரெண்டு பேர்த்த சொல்றேன், இவங்கெல்லாம் தமிழகம் அறிந்த மூத்த ஆலிம் பெருமக்கள். இப்படி நீங்கள் எந்த ஆலிமடத்தில் சென்றாலும் தனியாக உட்காந்து பேசுங்களேன், நீங்க சொல்ற கரெக்ட் தாங்க, மௌலுதுக்கு ஆதாரம் இல்லை, ரைட்டு தான், தர்காக்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை, உண்மைதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்கா வழிபாட்டை காட்டி கொடுக்கல, சரிதான். உலமாக்களுடைய முதல் கேள்வி என்னவாக இருக்கிறது, சமுதாயத்தில் பழகியாச்சுங்க, நாங்கள் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டாங்க, நாங்கள் திடீர்னு ஏதாவது சொல்லப்போனால் எங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க, பள்ளிவாசல் விட்டு நீக்கிட்டா நாங்கள் ரோட்டில் தான் நிற்கணும். அப்போ உலமாக்களுடைய முதன்மை பிரச்சனையே அதுதான். அப்போ சிறு வயதிலிருந்து ஊட்டப்பட்ட பக்தி அது, சின்ன வயசுலேருந்து ஆலிம்கள் எப்படிப்பட்டவங்க, நம்முடைய இமாம்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அல்லாஹ்வை கனவுல பார்த்தவங்க, 40 வருஷம் விடிய விடிய நின்று தொழுதவங்க, பாத்ரூம் போகாமல் சுச்சா போகாமல் கக்கா போகாமல் 40 வருஷம் தொழுத ஆளுக்கு கின்னஸ் ரெக்கார்டில் போட வேண்டிய கதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இப்படியான கதைகளை சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டு விட்ட காரணத்தினால் இமாம்கள் மீதான ஒரு அன்பு, பாசம், பாசம் என்று சொல்வதை விட ஒரு வெறின்னு சொல்லலாம். எந்த அளவிற்கு வெறினா, அபூ ஹனீஃபா இமாமுடைய பெயரையே தன்னுடைய பெயரில் சேர்த்து கொண்ட எத்தனையோ ஆலிம்களை என் வாழ்வில் பார்த்துருக்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட பாசம் ஊட்டப்பட்டு வளர்க்கப்பட்ட காரணத்தினால் ஒரு நாள் பிரச்சாரத்திலெல்லாம் மாறிடார். சில உண்மைகள் அவர்களுக்கு புரிந்தாலும் கூட அவருடைய வாழ்வாதாரம் எங்கே போனால் திரும்ப நாம் ரோட்டுக்கு வந்துடுவோமோ, ஆலிம்களை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு உழைக்க தெரியாது, போய் வேலை பார்த்து கூலி வேலை பார்த்து அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன, தொலைவைக்கு தெரியும், மதரசால ஓதி கொடுக்க தெரியும், இவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். இதை விட்டு நாங்கள் நீக்கப்பட்டால் நாங்கள் போய் ரோட்டில் நிற்க வேண்டி இருக்கும். அப்போ உலமாக்களுக்கு அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை முழுமையாக சமுதாயத்துக்கு சொன்னாங்களே தவிர அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரலை. ரோட்டில் நின்னாலும் பரவாயில்ல, உலகமே எதிர்த்து நின்றாலும் அல்லாஹ் நம்மளை படைச்சது அல்லாஹ், உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறான், நம்மளை ரோட்டில் விட்டுற போகிறான் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருந்தால் போதும், என்றைக்கோ சத்தியத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ நாங்கள் இந்த பல நேரங்களில் எங்களுக்கு சத்தியத்தை பற்றிய தெளிவு ஏற்பட்டாலும் பல கேள்விகளால் எங்கே நம்ம ரோட்டில் போய் நிற்க வேண்டியிருக்குமோ, எங்கே நமக்கு சிக்கல் ஏற்பட்டுருமோ, சமுதாயம் நம்மளை ஒதுக்கி வச்சிருமோ, சொந்த பந்தங்களாக நம்மளை எதிர்த்துருவாங்களோ, நாம் தனியாக ஒதுங்குற நிலை ஏற்பட்டுருமோ அப்படின்னு பயந்து பயந்தே சத்தியத்தை விட்டு நம்ம அறியாமல் இருந்துட்டோம். மதரசாவில் 7ஆம் சிம்ரா ஓதிக்கிட்டு இருக்கிறோம், அதாவது தஹ்சீல் வகுப்பு ஓதிக்கிட்டு இருக்கிறோம். தஹ்சீல் வகுப்பு ஓதிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு பிஜி அவங்ககிட்டருந்து ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்புன்னு சொன்னால், கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, அப்படி எந்த ஒரு ஹதீஸிலும் சொல்லப்படவில்லை. கட்டாயமாக தர வேண்டுமா என்றால் இல்லை, அதான் சட்டம், கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று குரானிலோ ஹதீஸிலோ சட்டம் சொல்லப்படவில்லை அப்படின்னு பிஜே அறிவிக்கிறார். அறிவிச்சுட்டு எனக்கு நினைவில் இல்லை, 8 லட்சமோ 10 லட்சமோ ஒரு அமௌண்ட் சொல்கிறார் பிஜே. யாராவது அந்த கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜகாத்து தர வேண்டும் என்ற ஆதாரத்தை எடுத்து காண்பித்து விட்டால் அவருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தர்றேன் அப்படின்னு பிஜே அறிவித்திருக்கிறார். தௌஜமா சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஜமாத் உலமா ஹையத்து ஷரியத்துலேருந்து எங்கள் மதரசாக்கு ஒரு லெட்டர் வருது, தமிழ்நாட்டுக்கு எல்லா மசாக்கு அனுப்புன மாதிரி எங்கள் மசாக்கு அனுப்புகிறாங்க. என்ன லெட்டர் வருதுன்னா, ஷரியத் பேரவையிலிருந்து, இது மாதிரி பிஜேங்கிறவர் சமுதாயத்தை வழிகெடுக்கிறாரு, அவங்க எப்போ தானே சொல்லுவாங்க, நம்ம காசில் மண்ணில் போட்டார், நம்ம பொழப்பெல்லாம் கெடுத்து விட்டார், இப்போ 10 லட்சம் ரூபா அவரே தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் நீங்கள் வந்து அந்த ஜக்காத்தை திரும்ப திரும்ப கொடுக்கணும், கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரத்தை எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்டார். அப்போ தான் முத முதல்ல நாங்கள் ஆய்வுங்கிற அந்த டாப்பிக்குள்ளே இறங்குறோம். பட்ட வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது, தஹ்சீல் வகுப்பு படிக்கும்போது, அப்போ தஹ்சீல் வகுப்பில் எடுத்து பார்க்குறோம், கிதாபுகள்லாம் பார்க்குறோம், ஒன்று ரெண்டு ஆசிரியர்கள் எங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறாங்க, எந்த கிதாப் எங்கே பார்க்கணும், அந்த ஹதீஸ் எங்கே கிடைக்கும், அதோடைய துணை தலைப்பு எங்கே போய் தேடணும், இந்த கிதாபு என்ன கிதாப் ஷரகு, இது ஹதீஸ் கிதாப் இதுக்கு ஷரகு ஒன்று இருக்கும் இல்லையா, அல்லது இது சம்மந்தமான விவரங்களை எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய எங்களுக்கு உதவி செய்கிறாங்க, உத்தாசம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, 1 மாத காலம் என்னுடைய மொத்த டீம் உட்காந்து தேடுறோம். எதுக்கு தேடுறோம், பிஜி அவங்க சொன்னதுக்கு ஒரு ஆதாரத்தை எடுத்துடலாம், 1 மாத காலம் தேடுறோம். சில ஆசிரியர்கள் தனிப்பட்ட முறையில் அவங்களாம் தேடுறாங்க, நாங்கள் ஆசிரியர்கள்ட்ட கேட்குறோம், அதில் போய் படிச்சு பாடுறான், இதில் படிச்சு பாடுறா, இந்த கிதாபில் இருக்கும்டா, அந்த தலைப்பில் இருக்கும்டா அப்படின்னு ஆசிரியர்களுக்கு நிறைய கைடன்ஸ் வழிகாட்டுதல் பண்ணுறாங்க. இவ்வளவு முயற்சி பண்ணி 1 மாத காலம் துலாவுதலாகவும் துலாவி கடைசி வரைக்கும் ஒரு ஹதீஸ் கூட கண்டுபிடிக்க முடியல, ஒரு ஹதீஸ் கூட கிடைக்கலங்க. அப்போ தான் மனசுக்குள்ள முத முதல்ல ஒரு புரி தட்டுது, தவிஜி மாசூர் சரியாக இருக்குமோ. பிஜே தைரியமாக சவால் வர்றார், 10 லட்சம் ரூபா தரேன்னு சொல்கிறார். நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, ஜிராத்துடைய அடிப்படை அம்சங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஜகாத் அடிப்படை அம்சம் தான், 5 முக்கியமான கடமைகள் ஒரு முக்கிய கடமை, அதில் வருடா வருடம் கொடுக்க வேண்டும், கொடுத்த பொருளையும் பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம். யார், சுன்னத் ஜமாத். அப்போ வலியுறுத்திட்டு இருக்கும்போது இதுக்கு ஆதாரம் இல்லாமல் போகுமா, அப்படி ஒரு சூழல் வந்துருமா? அப்போ பிஜே சொல்கிற தப்பு தான் நிரூபிக்க புறப்பட்டால் உண்மையில் ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்போ தான் நாங்கள் மாணவர்கள்லாம் பேசிக்கிறோம், பிஜே சொல்கிற சரியாக தான் இருக்கும் போல இருக்குது, கரெக்டாக தான் சொல்கிறாங்க, இவங்க சொன்னால் சரியாக தான் இருக்குது அப்படின்னு பேசிக்கிறோம். பேசிக்கிட்டாலும் சரி விட்டு நம்ம எதாவது பதில் சொல்லணும்ல, ஒரு சப்பக்கிட்ட பதில் சொல்லணும்ல அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலை சொல்லி நல்லவேளை அதை எழுதி போடலை, எழுதி போட்டு தான் ஐயோ சரியத் பேரவை சர்பா தவிஜ மாத்துக்கு வந்து அன்னைக்கே எங்கள் பழப்பினாரி இருக்கும், லெட்டர் போடலை, எங்கள் மதசால பயான் மட்டும் பேசிட்டு விட்டுட்டோம். அப்புறம் ஓதி முடிச்சுட்டு
இமாமத்துக்கு வந்தோம். இமாமத்துக்கு வந்தா எங்களுக்கு மதரசால என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அப்படியே தலையில் மாற்றம். நண்டு சாப்பிட்ற ஊருக்கு போனா நண்டு சாப்பிடணும், பாம்பு சாப்பிட்ற ஊருக்கு போனா பாம்பு சாப்பிடணும், பள்ளி சாப்பிட்ற ஊருக்கு போனா பள்ளி சாப்பிடணும். இதான் சுனிஜ மாத்திர நிலைமை. சில ஊர்களில் தர்கா மேலோங்கி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த நாகூரை சுட்டி இருக்கிற பெரும்பாலான ஊர்களில் தர்கா வழிபாடு இருக்கும். அங்கே இருக்கிற மக்களுக்கு தர்கா பற்றி பேசினா சந்தோஷப்படுவாங்க. ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தபிலிகுடி வளர்ச்சி, உதாரணத்துக்கு திண்டுக்கல் இது மாதிரி ஒரு சில மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தபிலிகுடி வளர்ச்சி இருக்கும். அங்கே நீங்கள் வந்து அல்லாவுடைய பாதையில் போகணும், அல்லாவுடைய பாதையில் போகணும், தபிலிக்கு போகணும், தபிலிக்கு போகணும்னு பேசினா அங்கே சந்தோஷப்படுவாங்க. அப்போ அந்தந்த மஹல்லாவிற்கு தோதுவாக இமாம்கள் மாறிக்கொள்கிறார்கள். இவர் ஓதுனது தபிலிக் மாசாக இருந்தாலும் சரி, தர்கா மாசாக இருந்தாலும் சரி, சமுதாயத்துக்கு வர்றார். அந்த மக்கள் என்ன விரும்புகிறாங்க? தர்காவுக்கு போகணும்னு சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்களா, இவர் தர்காவுக்கு போங்கன்னு சொல்லுவார். தபிலிக்கு போகணும்னு சொல்கிறத மக்கள் விரும்புகிறாங்களா, இவர் தபிலிக்கு போங்கன்னு சொல்லுவார். மக்களுடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்திற்கு தோதுவாக இமாம்களான நாங்கள் மாறிக்கொள்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த வகையில் நான் திருப்பூரில் போய் இமாமா சேர்றேன். சேர்ந்தால் எங்களுக்கு மதர்சாவில் எங்கள் மதர்சா தபிலிக்கு மதர்சா. அங்கே இந்த மௌலது ஓதுறது, டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் எங்களுக்கு குத்தாட்டம் போடுறது அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. அந்த வரம்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சமுதாயத்திற்கு வந்து பார்க்குற போது தான் இந்த அநியாயங்களையும் அனாச்சாரங்களையும் கண்டோம். சுனஜமத்தில் ஏன் இருக்கிறோன்னு சொல்லி நொந்து போன சில நிமிடங்கள் எல்லாம் வாழ்வில் வந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய மொத்த கொள்கைகளையும் குளிதோண்டி புதைக்கிற விதமாக கந்தூரின்னு சொல்லி நடத்துறது, அங்கே குத்தாட்டம் போடுறாங்க, பெண்களை கூட்டு வந்து கரகாட்ட டான்ஸு, கந்தூரி மகான் ஆசு பெற்று செல்லுங்கள், எப்படியா ராத்திரி நேரம் திண்டுக்கல் ரீட்டாவினுடைய நடனம் இருக்கிறது, அதில் கலந்து கொண்டு நீங்கள் மகான் ஆசு பெற்று செல்லுங்கள். ஏன்னா திண்டுக்கல் ரீட்டா பார்த்தா எப்படி மகானுடைய ஆசி கிடைக்கும்? அவர் ஆசி பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பேச்சுக்கு நீங்கள் சொல்கிறது உண்மையுன்னு வச்சுக்கிட்டாலும் தர்காவில் கொட்டடிக்கிறது அலோவ் பண்ணலாமா? ஆனால் நீங்கள் வச்சுருக்கிற கொள்கைப்படி தர்காவில் பொம்பளை ஆட விடலாமா? இது தப்பு இல்லையா? அப்போ ரொம்ப மோசமான எக்ஸ்ட்ரீமாக போன ஒரு சூழலையெல்லாம் பார்த்தும் கூட உலமாக்கள் மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? காசு, அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம், அல்லது சமுதாயத்தினுடைய எதிர்ப்பு, சமுதாயம் நம்மளை ஒதுக்கிடுவாங்களோங்கிற பயம். இதனாலே அனுசரித்து போகக்கூடிய சூழலை பார்த்தோம். மதசாலை ஓதி முடிச்சுட்டு இங்கே சமுதாயத்துக்கு பணிக்க வந்த உடனேயே அங்கேருந்து நிலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மௌலது திருப்பூரை பொறுத்த அளவுக்கு தர்காவுடைய கை ஓங்கியிருக்கும் பெரும்பாலான பகுதிகளில். அப்போ மௌலதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் விதவிதமான மௌலது, வித்தியாசமான மௌலது, அதாவது நல்லா ஓதிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காக்கா வழிக்கு போகிற மாதிரி எந்திரிச்சு கையை காலம் இல்லை இழுக்கிறான். நல்லா தான் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கிறான், திடீர்னு கையை காலெலாம் அவன் இழுக்கிறான். என்னடா இழுக்கிறான்னு கேட்டால் அப்படி இழுத்தா தான் காசு கொடுக்குறான் இவ்வளோ இருக்குது. இது கூட பரவாயில்ல, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கராத்தே ஸ்டெப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். கூட்டு போய் ஹக்கு தூ ஹக்கு ஹக்கு தூ ஹக்கு ஹக்கு தூ ஹக்கு அப்படின்னா கராத்தே ஸ்டெப்பு அனுப்புனா நல்லா இருக்கும். கராத்தே ஸ்டெப் போகிறதுனா இவன் மௌலூத் மஜ்லிஸ் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கான், திக்ர் மஜ்லிஸ் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கான். சரி, நமக்கும் கற்றுக் கொடுத்துட்டானு, நம்மளும் சேர்ந்துச்சு பழகியாச்சு. திரீனு உட்காந்து போதுனா, திரீனு எந்திரிக்கிறான், திரீனு குதிக்கிறானுவோ. என் சினிமா டான்ஸில் ஆட வேண்டிய ஆட்டத்தை எல்லாம் மௌலூத் மஜ்லிஸில் ஆடிக்கிட்டு, திக்ர் மஜ்லிஸில் ஆடிக்கிட்டு எல்லாம் என்னதுங்கிறீங்க? இப்படி செஞ்சால் அந்தந்த வீடுகளுக்கு தகுந்த மாதிரி கூடும், அமௌண்ட் கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ் உடைய தூதரோ இந்த டான்ஸுகளையும் இந்த மௌலூதுகளையும் சொல்லிக் கொடுக்கல. இப்படியான ஒரு பைத்தியக்காரத்தனங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு கற்றுத்தரவில்லை என்கிற உண்மை சமுதாயத்திற்கு தெரியாது. அப்போ அதையெல்லாம் செய்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போ முத முதல்ல நாம் நம்பிக்கொண்டிருந்த ஒரு மூத்த ஆலிம், நிறைய தௌஹீத் மக்கள் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னு சொன்னால், இதை பற்றிக்கு இதுக்கு ஆதாரம் கொடுங்க, இதுக்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு. ஒன்று ஒன்றுக்கு ஆதாரம் ஆதாரம் ஆதாரம். உலமாக்களுக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை ஆதாரம் தான். என்னனாலும் கேளுங்க, கோபப்படவே மாட்டாங்க. ஆதாரம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை அதுதான், ஆதாரம்னு கேட்டாலே ஆகாது. எங்கே போனாலும் ஆதாரம் கொடு, ஆதாரம் கொடு, ஆதாரம் கொடு, ஆதாரம் கொடு, இப்படியே கேட்டுகிட்டே இருக்கானுங்களேன். அப்போ நாம் நமக்கு தெரியல உண்மையை தான், உலமாக்களுக்கு ஏன் பிடிக்கலன்னா தெரியல. அவங்கள்ட்ட எங்கே போய் தேடுவாங்க? இருந்தால் தானே வரும், சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அப்போ இல்லை, இல்லாத அதிசயம் எங்கே போய் தெரியுது? கந்தூரிக்கு ரசூலா நடத்தின கந்தூரி எங்கன்னு காட்ட சொல்லுங்கள், கிடையாது. ரசூல்லாவால் கட்டப்பட்ட தருகா எங்கே காட்ட சொல்லுங்கள். ரசூல் சலாஹம் எந்த தர்காவுக்கு போனாங்க, எந்த தர்காவில் மல்லிகைப்பு போட்டாங்க, எந்த தர்கா நபிசலாசம் அவர்களால் தலைமை ஏற்று நடத்தப்பட்ட கந்தூரி விழா எது காட்ட சொல்லுங்க. இல்லாத எங்கே போய் தேர்றது? அப்போ இல்லாத விஷயங்களுக்கு ஆதாரம் ஆதாரம்னு கேட்கும்போது உலமாக்களுக்கு ரத்த கொதிப்பு தான் வரும். அப்போ நம்மளாம் எதிர்பார்க்குறோம், யாராவது பதில் சொல்ல மாட்டாங்களா, இந்த தவிஜ் மாதக்காரங்க கொஞ்சம் கவனிக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது நம்ம சைக்குத்தன் சாதி தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, தபிலிகுடைய தொடர்பில் இருந்தவர் இன்றைக்கி ரொம்ப கேட்டுக்கிட்டு போயிட்டார். இன்றைக்கி தர்காவுக்கு போகிறார், தர்காலாம் ஆதரித்து எல்லாம் பேசுகிறார். என்ன கொள்கைனே பாவம் அவருக்கு தெரியல. காசு கொடுத்தீங்கன்னா தர்கா கொடுங்கிறாரு, இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தீங்கன்னாக்க மௌலூது ஓதலாம்ங்கிறாரு. ஒரு நேரத்தில் எனக்கு நினைவில் இருக்கிறது, மௌலூது கூடாது என்று அவர் வாயால் அவர் சொன்னார். திருப்பூர் பெரியதோட்டம் பள்ளிவாசலில் சைபுதன் ரிஷாத் ஹஜரத் அவர்கள் பயன் பேசுகிறாங்க. என்ன பயன் தெரியுமா? மௌலூதியில் இருக்கிற விஷயங்களில் தப்பு இல்லை அப்படின்னு பயன் பேசுகிறாங்க. ஒரு மணி நேரமாக பேசி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப காமெடியாக தான். என்ன சொன்னார்னா, மௌலூதில் வந்து இவங்க தப்பு தப்பாக சொல்கிறாங்க, நம்ம சொல்கிறோம் இல்லையா, மௌலூதில் இணைவிப்பான வார்த்தைகள்லாம் இருக்குன்னு சொல்லி, அதுக்கு இணைவிப்பான அர்த்தம் இல்லை வேறு வேறு அர்த்தம் அப்படின்னு தப்பு தப்பாக விளக்கம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசி என்ன சொன்னார்னா, நான் இதுவரைக்கும் மௌலூது ஓதுனதே கிடையாது. யார் சைஃபுத்தின் சாதி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறார், நான் இதுவரைக்கும் என் வாழ்நாளில் மௌலூது ஓதியதே கிடையாது. எங்கள் மௌலூது ஓதலாம்னு சொல்கிறீங்க, நீங்கள் எங்கே ஓதுனது இல்லை அப்படின்னா எனக்கு உடன்பட மாட்டேங்குது மனசு. அப்போ நீங்கள் மட்டும் சொர்க்கத்துக்கு போகணும், நாங்களாம் நரகத்துக்கு போகணுமா? கேப் யதார்த்தமாக கேள்வி வரும் இல்லையா?
அவரை நம்பி கொண்டிருந்த காலம். ஏன்னா சைபன் ரிஷாதி ஹசரத் அவர்கள் ஆதாரம் நிறைய சொல்லுவாங்க. நமக்கு அப்போ அரபி கொஞ்சம் தெரிஞ்சாலும் எடுத்து பார்க்கல, சுத்தமாக எடுத்து பார்க்கல. இவ்வளோ பெரிய அஜெண்ட் சொன்னால் சரியா இருக்கும்ல, ஹசரத் என்ன பேசுறாங்கன்னு அப்படியே கேட்க வேண்டியது, மனப்படம் மட்டும் அப்படியே போய் சொல்ல வேண்டியது. ரிஷாதி ஹசரத் வந்து சவால் விட்டாங்களா, இப்படி நெஞ்சில தக்பீர் கட்டுவதற்கு ஒரே ஒரு அதிசயம் கொண்டு வாருங்கள், 100,000 ரூபாய் தருகிறேன்னு சொல்லுவாரா, நம்மளும் போய் அதே சவால் விட வேண்டியது. என்னன்னா நம்முடைய மூத்த ஆளும் என்ன சொல்கிறார், மூத்த ஹசரத்து போய் சொல்லுவார், பெரியதாடி வச்சிருக்கிறாருங்க, பெரியதாடி வச்சிருக்க போய் சொல்லுவாரா, இந்த சினிமாக்காரன் சொல்ற மாதிரி சகுப்பா இருக்கிற போய் சொல்லுவானாங்கிற மாதிரி பெரியதாடி வச்சிருக்கிற ஹசரத்து போய் சொல்ல மாட்டாருங்க அப்படிங்கிற அந்த முட்டாள்தனம் தான் எங்களுக்கு இருந்தது. அப்போ சைபுதன் ரிஷாதி ஹசரத் அவர்கள் சொன்னதை அப்படியே நம்பிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ முத முதல்ல விவாதம் ஒப்பந்தம் நடக்கிறது, வர வரமா அடுத்து வரமான்னு தெரியல. கோயம்புத்தூரில் நடந்த அந்த விவாதத்துடைய வெற்றியை கொண்டாடுறாங்களாம். இப்படி ஒரு தோல்வியை வாழ்க்கையில் சந்திச்சிருக்க முடியாதுங்க, அடிபட்டால் மீசிற மண்ணூட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி முத முதல்ல நம்ம ஜமாலி குரூப் தான் வர்றாங்க விவாதத்துக்கு. வந்து என்ன அடி அடி வாங்கினா நமக்கு தெரிஞ்சிச்சு, ஆனாலும் சரி இவங்க தர்கா கோஷ்டிங்க, நம்ம தபிலி கோஷ்டி போயிருந்தா நல்லா வலுவாக திருப்பி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம், அப்படி நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ முத முதல்ல ஜமாலி ஹசரத் போகிறாங்க, போய் கதற கதற அடி அப்படின்னா விவாதத்தில் வாதங்களின் மூலமாக அவரும் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து பார்க்குறாரு. அவர்கள் தோற்று கொண்டு இருக்கிற காட்சியை நாம் பார்க்குறோம். அந்த விவாதத்தை பார்த்தே பல ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் இந்த சத்திய கொள்கையை நோக்கி வந்தார்கள். இது போன்ற விவாதங்களை நாம் எதிர்பார்க்கிறோம், வரவேற்கிறோம். உலமாக்கள் நீங்கள் வெளியே வாங்க, வெளியே வந்து நீங்கள் எங்களோட நீங்கள் நேருக்கு நேராக கலந்து பேசுங்கள், கலந்துருவாடுங்க, ஆதாரங்களை முன்வைங்க. நீங்கள் முன் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உண்மை புரியும். காலம் காலமாக சொல்லி கொடுத்தாங்கன்ற அந்த மூட நம்பிக்கையை துறந்து விட்டு எங்கள் முன்னோர்கள் எங்களை ஏமாற்றியிருக்க மாட்டார்கள் என்கிற மாயையை உடைத்து விட்டு வெளியே வந்து பாருங்க, அப்போ தான் உண்மை தெரியும். அப்போ இது போன்ற விவாதங்களை நாம் அதிகம் எதிர்பார்க்கிறோம். அப்போ அந்த முத முதல்ல ஜமாலி ஹசரத்து நிறைய தோத்தார்கள், எவ்வளவோ பல இடங்களில் அடி வாங்கியும் கூட மீசையில் மண் ஓட்டலை பார்த்தீங்களா அப்படின்னு தெம்பா எந்திரிச்சு மறுபடியும் நின்னார். இப்போ கூட நாகூரில் பொதுக்கூட்டம் நடத்தி அந்த காமெடி பண்ண போகிறாங்க. கோயம்புத்தூரில் இப்போ சமீபத்தில் விவாதம் நடந்துச்சு இல்லையா, அந்த விவாதத்தில் ஜெயிச்சிட்டதுக்கு கொண்டாடுறாங்களாம், ஜெயிச்சதை கொண்டாடலாம் எப்போ கொண்டாடலாம் தெரியுமா, அந்த விவாதம் நடந்து முடிந்து விட்ட பின்னால் அந்த விவாதத்தை பார்த்து விட்டு குறைந்தபட்சம் ஒரு 1000 பேராவது தௌஜமாத்து விட்டு விலகி நாங்கள் வந்து எங்கே போயிட்டோம், சுனஜாத்தில் சேர்ந்துட்டோங்க, அது உங்கள் தர்கா கோஷ் கபர் முஷ்டி கோஷ்டியில் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சேர்ந்தா அந்த 1000 பேர்த்த கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்களா அந்த விவாதத்தினால் எங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லி கொண்டாடலாம். அப்படி நடக்குதா உலக வரலாற்றில், அப்படி நடந்ததுண்டா? அதற்கு மாற்றமாக நடக்கிற காட்சியை தான் பார்க்குறோம். ஒவ்வொரு விவாதமும் நடக்கிற போதெல்லாம் அங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான உலமாக்கள் சத்தியத்தை நோக்கி வருகிறார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பாமர மக்கள் உண்மையை சத்தியத்தை விளங்கி ஏகத்துவத்தை நோக்கி அணி அணியாக திரண்டு வருகிற காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விவாதம் முடிகிற போதெல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கை எல்லாம் வளர்த்தி கொண்டே செல்கிறான். நம்ம தனியாக பிரச்சாரம் பண்ணும்போது கூட மக்களுக்கு பெருசாக நம்பிக்கை வரலைங்க, எப்போ நம்பிக்கை வந்துச்சு தெரியுமா, நேருக்கு நேராக களத்தில் சந்திக்கிறோம், மதுகப்பில் அசிங்கம்லாம் இருக்குங்க, இப்படி இப்படி லூசுத்தனமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அது இருக்காதுங்க, தவிச்ச மதக்காரங்க போய் சொல்லுவாங்க அப்படின்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எப்போ நம்பினாங்க தெரியுமா, சுன்னஜமா துளமாக்களை நேருக்கு நேராக உட்காந்து வச்சுட்டு நம்ம கேட்டோம், கேட்டால் சொன்னாங்க பாருங்க ஒரு பதில், கோயம்புத்தூர் அதே பதில் திருப்பி திருப்பி சொன்னாங்க, டவாலி சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம்னு இமாம்கள் அசியமான சட்டங்களை சொல்லியிருக்காங்க, சட்டத்துக்காக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி செஞ்சால் என்ன பண்ணுறது, என்னப்பா செஞ்சால் அப்படின்னா சொல்ல முடியாது, சொன்னால் நல்லா இருக்காது, அசிங்கமாக போயிடுங்கனால விட்டுறேன். அசிங்க அசிங்கமாக பச்சை பச்சையா கேவலமாக பெண்கள் இருக்கிற சபையில் படித்து காட்ட முடியாத சட்டங்களெல்லாம் இமாம்கள் எழுதி வச்சிருக்கிறாங்களே, இமாம்களின் பெயரால் நீங்கள் எழுதி வைத்து இமாம்களை அசிங்கப்படுத்துகிறீர்களே என்று நாம் கேட்கிற போதெல்லாம் விவாதத்தில் வந்து சொன்ன பதில் என்ன தெரியுமா, இப்படி நடந்தால் என்ன செய்வது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது ஒன்று ரெண்டு சட்டங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்லித்தான் ஆகணும். உதாரணத்துக்கு தபியினுல் ஹக்காயக் அப்படிங்கிற மதுகப்பு நூலில் பாகம் 7 பக்கம் 249 இந்த சட்டம் இருக்குது. தவிஜ மாத மக்களுக்கு தெரிஞ்சது தான், ஒரு அதிசயம்ங்க, கின்னஸ் புத்தகத்தில் தான் போடணும் இப்படிலாம் நடந்துச்சுன்னா. என்ன சொல்கிறாங்கன்னா, கத ஜவ்வஜில் மகரிபி அல் மஷ்ரிகியத்தை, மேற்கில் இருக்கிறவர் கிழக்கில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார், மேற்கு திசையில் வாழக்கூடிய மேற்கு பகுதியினுடைய கடைக்கோடியில் வாழக்கூடிய ஒரு நபர் கிழக்கு பகுதியின் கடைக்கோடியில் வாழக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செஞ்சுட்டு பைனஹுமா மசீரத்து சனத்தின், ரெண்டு பேருக்கு மத்தியில் எவ்வளோ இடைவெளி, ஓராண்டு இடைவெளி. இவர் இங்கேருந்து புறப்பட்டாருன்னா அந்த அம்மா சம்சாரத்தை போய் பார்க்கறாங்க, 1 வருஷம் ஆகுமா, அவ்வளோ 1 வருஷம் டிஸ்டன்ஸ் இருக்கிற நிலைமையில் இவர் இங்கே இருக்கிறார், அந்த அம்மா அங்கே இருக்குது, இங்கே இருந்துகிட்டே கல்யாணம் நடக்குது. இன்றைக்கி கூட செல்ஃபோன் வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு, சேட்டலைட்லாம் வந்துருச்சுங்க, எப்படியாவது ஃபோனில் கூட கல்யாணத்தை பண்ணி தொலைச்சான்னு சொல்லலாம். அந்த காலத்தில் இந்த சட்டத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பெரிய மேதைகள் தான் இல்லையா. சரி பாருங்கள், அடுத்து ஃபஜாத் பிவாலதின் லிசித்தத்தி அசுகர, கல்யாணம் நடந்துருச்சு, எவ்வளோ டிஸ்டன்ஸு, 1 ஆண்டு இடைவெளி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு, போய் சேர்றதுக்கு 1 வருஷம் ஆகும், திருமணமும் நடந்துருச்சு. நடந்தால் திருமணம் நடந்த நாளிலிருந்து 6 மாத காலத்தில் அந்த பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள், கல்யாணம் முடித்த நாள்லேருந்து 6 மாதத்தில் பிள்ளை பிறக்கிறான். வரலாற்றில் இப்படி தான் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியலங்க, 6 மாதத்தில் எப்படிங்க பிள்ளை பிறக்கும்,
ஒரு 8 மாசத்துல கேள்விப்பட்டிருக்கோம் சராசரியா ஒரு 10 மாசம் 9 9 1/2 இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் 6 மாசத்துல குழந்தை நல்லா பிறக்கிற விஷயம் உங்களுக்கு தான் நடக்கும் அப்ப திருமணம் நடந்த நாளில இருந்து 6 மாதத்தில் குழந்தை பிறந்து விட்டது மீன் யௌமி தஸவ்வஜஹ திருமணம் முடித்த நாளில இருந்து 6 மாத காலத்திற்குள் குழந்தை பிறந்து விட்டது என்றால் இது அந்த மாப்பிளை தான் சேரும் அந்த திருமணம் பண்ணார் இல்லையா அவர்தான் அந்த குழந்தைக்கு தகப்பன் அவர் அவரோட இந்த குழந்தை சேர்த்திரலாம் ஏன்பா இப்படிப்பா சேப்பீங்க அவர் வந்துட்டு போறதுக்கு ஒரு வருஷம் ஆகுமே கல்யாணம் முடிச்சு 6 மாசத்துல அந்த அம்மா குழந்தை பெற்றிருக்கு என்ன பாயதுன்னு கேட்டா லே இம்கானில் அக்லியி அறிவுபூர்வமா கரெக்ட்டா படுது பா பயங்கரமான அறிவுல அறிவுபூர்வமா யோசிச்சா வந்துட்டு போறதுக்கு ஒரு வருஷம் ஆகுமாங்க ஆனா 6 மாசத்துல புள்ள பிறந்துருமா எப்பறா 6 மாசத்துல புள்ள பிறந்துச்சு அப்படினு கேட்டா அறிவுபூர்வமா இதுக்கு சாத்தியம் இருக்கு எப்படி வஹுவா யஸ்ல இலைஹா பி குத்வத்தின் ஒரு ஸ்டெப்ல வந்துருவாப்ல எனக்கு ஒரு வருஷ தூரம்ங்க ஒரு வருஷ தூரத்தை எப்படிங்க ஒரு ஸ்டெப்ல வருவாரு அப்படினா கராமத்தம் மினல்லாஹ் அல்லாஹ்வுடைய அற்புதம் அல்லாஹ்வுடைய உதயம் அவருக்கு வருது அவுலியா அவுலியா இல்லையா மகான் இல்லையா ஒரே ஸ்டெப்ல இங்கே அங்கே போயிடுவார் இல்லையா மக்கள்லாம் பாவம் அவங்கவுங்க ஊர்லேருந்து ரொம்ப தூரம் சிரமப்பட்டு வந்திருக்கிறாங்க ஒரு ஸ்டெப்ல அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்களேன் நாலுலேருந்து நாங்கள் கராமத்து இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிறோம் கராமத்தில் அவங்க அவுளியா யார் யாரெல்லாம் கராமத்து பண்ணுவாங்கன்னு அவங்க அத்தனை கராமத்தை ஏற்றுக்கிறோம் அத்தனை அவுளியா நாங்களும் ஏற்றுக்கிறோம் சரிதானே வேற நம்ம சொல்கிறோம் அப்போ என்ன ஒரு பொய்கள் என்ன ஒரு முட்டாள்தனங்கள் நான் உதாரணத்துக்கு இந்த ஒரு சட்டத்தை தான் சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி எக்கச்சக்கமான சட்டத்திட்டங்கள் மதுகம் நூல்களில் நிறைந்து கிடக்கிறது அப்போ இந்த சட்டங்களையெல்லாம் பார்த்து விட்டு தான் இதை நாம் சொல்லும் போதெல்லாம் மக்கள் என்ன சொல்லுவாங்க பொய் சொல்கிறாங்க தௌஜி மாதக்கார் ஆனால் நேருக்கு நேராக விவாதத்தை கண்ட பிறகுதான் மக்கள் நம்பினார்கள் அதே மாதிரி ஒரு விவாதத்தை நானும் பார்க்குறேன் சைபுதீன் நஷாதி ஹசரத் அவர்களுக்கும் தௌஜி மாதத்திற்கும் நடக்கிற ஒரு விவாதம் விவாதத்தை உட்காந்து நான் பார்க்குற இடம் எது தெரியுமா சுன்னத்துல் ஜமாத்து பள்ளிவாசலுடைய அறை எனக்கு ஒதுக்கப்பட்ட அறை நான் இப்போ அந்த பள்ளிவாசல் இமாம் உட்காந்து அந்த விவாதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பார்த்தா அந்த பார்க்குற நிமிஷம் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா தவிஜ மாத்து தோத்து போய் நீ தவிஜ மாத்துக்காரன் ஒருத்தன் கூட நம்ம முன்னாடி தலை நின்று வர முடியாது ஆரம்பிக்கும் போது என் மனசில் தோன்றன இப்போ நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அப்படி ஒரு எண்ணத்தில் தவிஜ மாத்து இன்னி முடிஞ்சு போச்சு நம்ம எவ்வளோ பெரிய அஜரத்து சைஃபுதீன் ரிஷாதி அல்லாவுடைய வீர வாள் சைஃபுதீன்னா என்னங்க இந்த மார்க்கத்தின் போர்வால் வீர வாளோட மோதி இருக்கிறாங்க வீர வாளை யாராலுங்க சாய்க்க முடியும் அப்படின்னு நினப்பில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பார்த்தா நம்ம கூட பரவாயில்லைங்க கொஞ்சம் நல்லா தான் பேசியிருப்போம் இது வரைக்கும் போய் ஒரு ஆதாரத்தை கூட அஜரத்து காட்டலை இவ்வளோ பெரிய மூத்த ஆளும் பிறந்தகை யாரை நம்ம பெருசாக நினைச்சோமோ பின்னாடி ஹதீஸ் ஹதீஸாக அடித்து விட்டவர் பின்னாடி ஆதார ஆதாரமாக எடுத்து வச்சவர் கேள்வி கேள்வியாக தள்ளுனவர் அங்கே நேருக்கு நேராக போய் உட்காந்து முழிக்கிறார் ஒரு ஆதாரத்தை கொடுங்க பிஜே கடைசியில் கெஞ்சுறாரு ஒரு ஆதாரத்தையாக கொடுங்கத்தா ஒரு ஆதாரத்தை கொடுங்கன்னுங்கிறார் நான் எதிர்பார்க்குறேன் அட இவ்வளோ கெஞ்சுறாருல கொடுத்து தொலையாம்ப்பா அப்படி நாங்கள் இப்போ எனக்கு மனசு பதறுது அவர் கடைசி வரைக்கும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒரு ஹதீஸை சம்மந்தமே இல்லாத ஒரு ஹதீஸை சொல்லிட்டு திரும்ப 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 அதையே சொன்ன அந்த அவலத்தையெல்லாம் பார்க்குறோம் பார்த்து முடிச்ச பின்னால் தான் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருது போர்வாலே சாஞ்சி வச்சு நம்மளாம் பிளேடு பட்டாக்கத்தையே சாஞ்சி வச்சு நம்மளாம் என்னங்க பிளேடு தானே பட்டாக்கத்தி அவ்வளோ பெருசு பட்டாக்கத்தையே ஒன்றுமெல்லாம் போச்சுக்கும் போது போர்வாலே உடஞ்சி போச்சுக்கும் போது பிளேடு பிச்சுவா கத்தி சின்ன சின்ன வாழ்லாம் என்ன செய்யுங்க அப்போ நம்மளாம் பிளேடு செய்சுக்கிறப்போம் பட்டாக்கத்தையே ஒன்றுமெல்லாம் போச்சு போர்வாலே ஒன்றுமெல்லாம் போச்சுக்கும் போது நம்ம என்ன செஞ்சிட போகிறோம் அப்போ உண்மையை எல்லாம் உணர்த்துக்கிற நிமிடம் அது எல்லாம் நமக்கு புரிய வைத்தான் இது ஆதாரம் கிடையாது தவிஜ மாத்து கொள்கை சொல்கிற இந்த கொள்கை தான் தவிஜ மாத்தினால் முன்வைக்கப்படுகிற இந்த கொள்கை தான் சரி குரான் ஹதீஸை மாத்திரம் பின்பற்றுவோம் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படுவோம் அவர்களுடைய வார்த்தைகளை பின்பற்றுவோம் என்கிற இந்த கொள்கை நம்மை நிச்சயம் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இமாம்கள் மதிக்கப்பட வேண்டும் இமாம்கள் போற்றப்பட வேண்டும் இமாம்கள் சில நேரங்களில் அவருடைய வாழ்க்கையைப் போல தியாகங்கள் போன்ற நற்காரியங்களில் பின்பற்றப்படவும் வேண்டும் ஆனால் மார்க்க விஷயம் என்று வந்துவிட்டால் இமாம்கள் பின்பற்றப்படக்கூடாது அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் தவிர இந்த மார்க்கத்தில் யாருக்கும் அத்தாரிட்டி கிடையாது அதிகாரம் கிடையாது என்கிற இந்த சத்தியத்தை தான் தவிஜமா சொல்லிக் கொண்டிருக்கிறது வேற என்ன பிரச்சனைகளுக்கு என்ன லாபம் இதை சொல்வதனால் தவிஜமாத்திற்கு கிடைக்கிற லாபம் தான் என்ன ஒண்ணுமே கிடையாது அப்போ சைஃபுதீன் ரிஷாதி ஹசரத்தோட விவாதத்தை பார்த்த பிறகுதான் தவிஜமா சொல்றது சரிதான் அப்படின்ற முடிவுக்கு நாம வரோம் வந்துட்டா கூட அடுத்த நிமிஷம் உடனே வர்றதுக்கு மனசு ஒத்துக்கல சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சமாளிச்சு ஓட்டிடுவோம் அப்படின்னு இருந்துட்டு ஆனாலும் மனசுக்குள்ள உள்ள துடிச்சுக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேலையை ஆரம்பிச்சிட்டோம் பள்ளிவாசல்ல முதல்ல மோடு நிப்பாட்டுறேன் நான் இமாமாக இருந்த பள்ளிவாசில் 3 வருஷம் இருந்தேன் 3 வருஷமாக நான் தான் மௌலூது ஓதி நல்லா சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு கொடுமை என்னென்னா 3 வருஷமாக நான் மௌலூது ஓதும்போது ஒருத்தன் கூட வந்து ஏன்னு கேட்கல நான் தான் ஓதிக்கிட்டு இருக்கேன் என் மதசால் ஓதுவங்களே சின்ன பசங்க ஒரு 20 பசங்க அந்த 20 குழந்தைகளை வச்சு நான் மட்டும் ஓதிக்கிட்டு இருக்கிறேன் ஒரே ஒரு வயசான தாத்தா வருவார் கூட சேர்ந்து ராகம் போடுறதுக்கு அவர் நாங்கள் 2 பேர் தான் ஓதுனோம் அப்புறம் அந்த பள்ளிவாசல் மோதினார் எங்களை தவிர உண்மையிலே வேற மகளாக்காரன் ஒருத்தன் கூட வந்தது இல்லைங்க 3 வருஷமாக 4வது வருஷம் நான் ஓதக்கூடாது நிப்பாட்டுறேன் ஏண்டான்னு கேட்டால் ஓதுறதுக்கு ஆள் இல்லைன்னு காரத்தை சொல்லிடுவோம் நமக்கு பிடிக்கல மௌலூது தப்புங்கிறது புரிஞ்சிருச்சு ஆனால் நிப்பாட்டினா நிப்பாட்ட பின்னாடி 50 பேர் வந்து நிற்கிறான் ஓது கண்டிப்பாக ஓதுங்கிறான் என்னங்கட அநியாயமாக இருக்குது ஓதிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கூட ஏன்னு கேட்கல ஓதக்கூடாதுன்னு நிப்பாட்டினாக்க 50 பேர் வந்து நிற்கிறீங்க
அப்புறம் உதவே முடியாதுன்ட்டேன். அப்புறம் ஜமாத்துரமாக்கு நீங்கள் கடிதம் எழுதி கொடுங்க, நாங்கள் எழுதியெல்லாம் கொடுத்தாச்சு, ஜமாத்துரமா தீர்மானம் போடுறாங்க, இனி இவனை எந்த பிள்ளைசனையும் சேர்க்கக்கூடாதுன்னு. அப்புறம் எனக்கு கிடைச்ச அந்த ஒரு 7-8 ஜுமாக்கள் எல்லாம் சந்தர்ப்பத்தை கொடுத்தான். அப்போ இந்த கொள்கையை அங்கே சொல்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. சுன்ன ஜமாத்து பள்ளிவாசலில் இதெல்லாம் கூடாதுன்னு ஒரு 7-8 வாரம் பிரச்சாரம். ஒரு சில தவீது மக்கள் நேராக வந்துட்டாங்க நம்ம பள்ளிக்கே, வந்துட்டு என்ன அந்த பிள்ளையாசில் இருந்தால் நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான், இன்னும் தூக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. சரி, அல்லாஹ் சில நேரங்களில் உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னு விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி அல்லாஹ் சத்தியத்தை சொல்ல வைத்தான்னு சொல்லி கொண்டிருந்தோம். இந்த ஏகத்துவத்தில் நாம் இணைந்ததற்கு ஒரு சில சகோதரர்கள் நாம் காரணமாக காட்டுறோம். ஒரு சில சகோதரர்களுக்கு நாம் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு இறுதி வரைக்கும் ஏகத்துவத்தில் நிலைத்திருக்கிற ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன செஞ்சாங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, 4-5 கேள்வி, அறிவுபூர்வமான கேள்விகளை கேட்டார்கள், நியாயமான கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகள் நம்மை சிந்திக்க தூண்டியது. நம்மள பெரும்பாலான சவுரல் செய்யக்கூடிய தப்பு என்னன்னா, ஒருத்தருக்கு தாவா செய்யும் போது அவரை வாதத்தில் ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறோம். எப்படியாவது நான் சொல்றது சரித்தான் அப்படின்னு அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணி என்ன, அவனை கீழே தள்ளிடணும், வாதத்தில் அவனை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதனால் யதார்த்தம் என்னன்னு சொன்னால் அதெல்லாம் அவசியமே கிடையாது. யார் ஜெயிச்சா யார் தோத்தாங்கிறது அங்கே முக்கியம் கிடையாது. அங்கே யதார்த்தம் வேண்டியது என்னன்னா, நீங்கள் யாரிடத்துல அழைப்பு பணி செய்கிறீர்களோ அவருக்குள்ளே ஒரு 2 கேள்வி கரெக்டு தானே, சொல்ல சரியா தானே இருக்கு, சொல்ல நியாயமாக தானே படுது அப்படிங்கிற ஒரு சின்ன சிந்தனை, ஒரு பொறி தட்டுனா போதும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். அந்த விவாதத்தை நீங்கள் படுதோல்வி அடைஞ்சு, ரெண்டு பேர் தனியாக தானே பேசுறீங்க, நம்ம உலகம் பண்ண டெலிகேஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, படுதோல்வி அடைஞ்ச மாதிரி வந்துட்டா கூட அவனுக்குள்ள இந்த பொறி தட்டுச்சல்ல, அந்த கேள்வி அவனை சும்மா இருக்க விடாது, அடுத்து 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 யோசிச்சுட்டே இருக்கும். அப்படி ஒரு சௌரியன் ஒரு கேட்ட கேள்வி தான் இன்றைக்கும் அப்படியே நினைவில் இருக்கிறது. என்ன கேட்டாருன்னா, 4 மதகுகளில் எந்த மதகம் சரி? என்ன கேட்குறாருன்னா, ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி, இப்படி 4 மதகுகளை நீங்கள் சொல்கிறீங்க, இந்த 4 மதகபில் எந்த மதகம் சரி? பெரும்பாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 4 மதகமே சரிங்க, 4 எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்னு தான் நம்ம பதில சொல்லுவோம். நான் யதார்த்தம் என்னன்னு சொன்னால் அப்படி சொல்றது சாத்தியமே கிடையாது. ஏன்னா 4 மதகம் வேணாம், 2 மதகம் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட, இப்போ நம்ம ஊரில் யாருங்க ஹனஃபியா ஷாஃபியா யார் அதிகம்? ஷாஃபி. அப்போ பிரச்சனை இல்லை, ஷாஃபி சட்டம் முறை உங்களுக்கு தெரியும். ஹனஃபி ஷாஃபி இந்த 2 தான் நம்ம தமிழகத்தில் பெரும்பாலும் இருக்கிறது. கடலோர மாவட்டங்களில் போனால் ஷாஃபிகள் இருப்பாங்க, மற்ற பகுதிகளில் போனால் ஹனஃபிகள் பெரும்பகுதியாக இருப்பாங்க. உலகம் பூரா அதிகம்னு பார்த்தா ஹனஃபி தான் அதிகம். அப்போ இந்த ஹனஃபி ஷாஃபிங்கிற இந்த 2 மதகம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கருத்து வேறுபாடு இருக்கும். இவர்கிட்ட கூட அவர்கிட்ட கூடாது, இந்த மதகபில் சரினா அந்த மதகபில் தப்பு, இந்த மதகபில் ஜாயிஸா அந்த மதகபில் மக்ரூஹ், இந்த மதகபில் ஹலாலா அந்த மதகபில் ஹராம், எத்தனையோ சட்டங்கள். இந்த மதகபில் ஒரு தொழுகை இருக்கு, அந்த மதகபில் அப்படி தொழுகையே கிடையாது, அப்படி தொழுகை அளவுடைய கிடையாது, எத்தனையோ சட்டங்கள் இருக்கிறது, நிறைய வேணாம். சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் கூட, வெறும் ஒரே ஒரு தொழுகை, ஒரு வக்த தொழுகை, அது ஏதோ ஒரு தொழுகை, ஒரு வக்த தொழுகையில் 2 மதகுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு கவனம் பண்ணி பார்த்தீங்கன்னா தலை சுத்திரும். இமாம் ஷாஹுலிலா முஹத்தீஸ் தெஹலவி அவர்கள் சொன்னதாக என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொன்னார். என்ன சொன்னார்ன்னா, 200 கருத்து வேறுபாடு இருக்கிறது வெறும் ஒரே ஒரு தொழுகையில். அது என்ன தொழுகை வேணாலும் இருக்கலாம், பெருநாள் தொழுகையோ, முன்பின் சுன்னத்து தொழுகையோ, அல்லது ஃபர்லு தொழுகை, ஏதோ ஒரு தொழுகை, ஒரு சாதாரணமாக ஒரு தொழுகை என்று எடுத்துக்கொண்டு அந்த ஒரு 2.5 அல்லது 4.5 தொழுகையில் ஹனபிக்கும் ஷாஃபிக்கும் மத்தியில் குறைந்தது 200 கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்று சொன்னார். 200 கருத்து வேறுபாடுங்க. உதாரணத்துக்கு நான் கவுன் பண்ணி பார்த்துருவோமே, இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு தொழுகை தொழுகிறோன்னு வைங்க, பெருநாள் தொழுகைன்னு எடுத்துங்களேன், பெருநாள் தொழுகை ஷாஃபிக்கு எத்தனை தக்பீருங்க? நீங்கள் தான் சொல்லணும். சரி, அவ்வளோ நான் பேசினேன், இப்போ நீங்கள் பேசணும். ஷாஃபிக்கு நம்மளை மாதிரி 7+5, ஹனஃபிக்கு அதிகப்படியான 6 தக்பீர்கள் இல்லையா, எத்தனை ஆச்சுங்க? கவுன் பண்ணுங்க, 1. மகரிப்படி முன் சுன்னத்து ஷாஃபிப்படி என்ன இருக்குது? சில ஊர்களில் கொடுப்பாங்க, சில ஊர்களில் டைம் கொடுக்கறது இல்லை. ஆனால் ஷாஃபி மதுகப் அடிப்படையில் மகரிப் தொழுகைக்கு முன் சுன்னத் இருக்கிறதானா இருக்கு, ஹதீஸ் அடிப்படையில் இருக்கு, ஹனபி அடிப்படையில் இல்லை. ஹனபி பள்ளியில் போகிற என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, மகரிப் பாங்கு 6:25 அல்லது 6:30, இக்காமத் உடன். அது என்னப்பா உடன், முன் சுன்னத்துக்கெல்லாம் டைம் கிடையாது, முன் சுன்னத் நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லைங்கிறது அவங்களுடைய கொள்கை, அதுக்கு டைமை கொடுக்க மாட்டாங்க. எத்தனை ஆச்சு? 2. இங்கே உண்டு, அங்கே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழுகிற முறை என்று எடுத்துக்கொண்டால், ஒழு செய்கிறதுல இவருக்கு ஒழுவுடைய ஃபரலு 4, அவருக்கு ஒழுவுடைய ஃபரலு 3, இவர் தர்த்திபா செய்கிறது கட்டாயம், அவருக்கு தர்த்திபா செய்கிறது கட்டாயம் இல்லை, இப்படி நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். சரியா, நேராக விஷயத்துக்கு வந்துடுவோம். இதில் அது போக எந்த தண்ணியில் ஒழு செய்யலாம், மாய முஸ்தாமல் பயன்படுத்தப்பட்ட தண்ணியில் செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்படி ஒழுவுக்குள்ளே போந்தீங்கன்னா தலை சுற்றும், அது ஒரு 1/2 நேரம் ஓடி போயிடும், அவ்வளோ பஞ்சாயத்தை வச்சுருக்கிறாங்க. நம்ம நேரம் தக்பீருக்கு வந்துடுவோம். தக்பீர் கட்ட நின்றுட்டோம்னா, நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மதுகபடி சட்டத்திட்டங்களை நம்ம சொல்ல வரும்போது நடைமுறையில் இருக்கிறத சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ மதுகபில் இந்த கிதாபில் இப்படி லூசுத்தனமாக சொல்லியிருக்கு, இன்னும் சட்டத்தை இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நான் ஒரு சட்டத்தை சொல்ல, இமாம் என்ன சொல்லுவார், அப்படி ஒரு சட்டமே கிடையாது, அதுக்கு விளக்கமே வேறுன்னு சொல்லுவார். ஆனால் இதை மறுக்க முடியாது இல்லை, ஏன் மறுக்க முடியாது? கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், எங்கே தக்பீர் கட்டுறாங்க, என்ன ஓதுறாங்க, எப்படி தொழுகிறாங்கன்றத கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். இதை மாற்றி சொல்ல முடியாது, இதை தப்பாக சொல்கிறாங்க, இல்லாத இட்டு கட்டிட்டாங்கன்னு சொல்ல முடியாது தானே.
அப்ப அதுக்காண்டி எடுத்துக்கிறோம். இப்ப தொழுவைக்கு தகிப்பர் கிட்ட நின்னுட்டோம்னா காமத்து சொல்லணும் இல்லையா? பரல தொழுவையா இருந்தா காமத்து சொல்லணும். இப்ப காமத்து சொன்னா ஹனஃபி எப்படி காமத்து சொல்லுவாங்க? எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு தடவை சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஃபா, ஹய்யா அலஃபா, ரெண்டு ரெண்டு தடவை சொல்லுவாங்க. யாரு? ஹனஃபி. ஷாஃபி ஒரு ஒரு தடவை நம்ம சொல்கிற மாதிரி அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஃபா, ஒரு ஒரு தடவை சொல்லுவாங்க. எத்தனை ஆச்சுங்க? மூணு. மூணாச்சா? கூட சேர்ந்து எண்ணுங்க கரெக்டாக. இப்போ காம சொல்லி முடிச்சோன்னா தக்பீர் கட்டணும் இல்லையா? அல்லாஹு அக்பர் அப்படின்னு தொப்புளுக்கு கீழே கட்டுவார் யாருங்க? ஹனஃபி. தொப்புளுக்கு மேலே கட்டுவார் ஷாஃபி. எத்தனை ஆச்சு? நாலு. இதில் இன்னொரு கூடுதல் தகவலையும் சொல்லணும். ஒரு இமாம் நீங்கள் காபத்துலாம் மக்கா சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் கீங்கன்னா கட்டுவார், இன்னொருத்தர் இங்கே கட்டுவார், இன்னொரு இமாம் பார்த்தார், அது மாலிக் இமாமா அகமது இமாமன் தெரியல, என்னங்கடா கீழே கட்டு மேலே கட்டு ஃப்ரீயாக விடு அப்படின்ட்டாப்புல, ஃப்ரீயாக விடு, கையை கட்டவே வேணாம்ட்டார். சரியா? இது ஒரு மதுகப், மாலிக் மதுகப்பில். அப்போ ஹனஃபியாக இருந்தால் தொப்புளு கீழே, ஷாஃபியாக இருந்தால் தொப்புளுக்கு மேலே. தக்பீர் கட்டியாச்சு. தக்பீர் கட்டுனா அடுத்து என்ன செய்யணும்? சனாவதனம் இல்லையா? சுபானக்கல்லாஹும் அபி எம்திக்க எங்கே? ஹனஃபியில். இன்னி வஜ்ஜஹத்து வஜீஹிர் அல்லதி எங்கே? ஷாஃபியில். எத்தனை ஆச்சுங்க? அஞ்சு. அதுக்கு பிறகு அல்ஹம்து சூரா. அல்ஹம்து சூரா ஓத ஆரம்பித்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சத்தம் போட்டு தான் ஓதணும். ஷாஃபியில் சத்தம் போடக்கூடாது, மெதுவாக தான் ஓதணும். ஹனஃபியில், ஹனஃபி பள்ளியில் சத்தம் போட்டு ஓதுறதை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஷாஃபி பள்ளியில் மெதுவாக ஓதுறதை நீங்கள் பார்க்க முடியாது. ஹதீஸில் ரெண்டுமே இருக்குது, பிஸ்மில்லா சத்தம் போட்டு ஓதிக்கிறலாம், மெதுவாக ஓதிக்கிறலாம். ஆனால் ஆளுக்கு ஒன்றா அடம்பிடிச்சு வச்சுருக்கிறாங்க. இவர் சத்தம் போட்டு தான் ஓதணுங்கிறார், அவர் மெதுவாக தான் ஓதணுங்கிறார். சரி, எத்தனை ஆச்சுங்க? ஆறு. பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் ஓதி முடிச்சோன்னா அடுத்து அலும்சுரா ஓதணும்ல. அலும்துல்லா ரபில் ஆலமீன் அரமான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் ஆரம்பிச்சு ஓதுவாங்க. ஓதலை இதில் சபு கராத்து ஹஃப்ஸ் கராத்துலாம் இருக்குது, அதெல்லாம் வேணாம் விட்டுருவோம். அலும்சரை ஓதி முடிச்சு கைரில் மகதூபி அலையும் மலல்லின்னு சொன்னவன என்ன சொல்லணும்? ஆமீன் சத்தம் போட்டு தான் சொல்லணும். சொல்லுங்கங்க, சாப்பி சட்டம் தெரியாதா? முன்னாள் திருடன், முன்னாள் குடிகார மாதிரி முன்னாள் சாப்பி தானே நம்மெல்லாம், இந்த ஊருக்காரங்கெல்லாம். அப்போ முன்னாள் சாப்பிங்கனால கரெக்டாக கவனம் வச்சு நீங்கள் சொல்லணும், மறக்கக்கூடாது இல்லை. பழைய சட்டம்லாம் ஞாபகத்தில் இருக்கணும். அப்போ ஆமீன் சத்தம் போட்டு தான் சொல்லணும் ஷாஃபியில், மெதுவாக தான் சொல்லணும் ஹனஃபியில். எத்தனை ஆச்சு? ஏழாச்சு. இப்போ ஆமின்னு சொல்லி முடித்த பிறகு அடுத்து என்ன செய்யணுங்க? துணை சூரா ஓதணும் இல்லையா? துணை சூராவுக்கு ஒரு பிஸ்மில்லா இருக்குல்ல, அந்த பிஸ்மில்லாவை சத்தம் போட்டு தான் ஓதணும் ஷாஃபியில், மெதுவாக தான் ஓதணும் ஹனஃபியில். அது போக துணை சூறாவில் ஒரு சூறாவுக்கு அடுத்து அடுத்த சூறாவை தான் ஓதணும் ஒரு மதுகப்பில். இன்னொரு மதுகப்பில் இப்படி வேணால் ஓதிக்கலாம். உதாரணத்துக்கு குல்லுவல்லாஹு அஹது சூறா ஓதுனீங்கன்னு வைங்க, அடுத்து என்ன ஓதணும்? குலபிரபில் ஃபலக்கு தான் ஓதணும் ஒரு மதுகப்பில், ஒரு மதுகப் சட்டப்படி. இன்னொரு மதுகப் சட்டப்படி அதெல்லாம் ஓதிக்கலாம். குல்லுவல்லாஹு ஓதிட்டால் குலபிரபினாசு கூட ஓதிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. கூடாதுன்னா ஹராம்ட அடிப்படையில் இல்லை, சின்ன சின்ன தப்புன்னு சொல்லுவாங்க, மக்ருஹுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குலுலாஹு சூரா ஓதிட்டா பின்னாடி தான் வரணும், முன்னாடி போகக்கூடாது. ஒரு மதுகப்பில், இன்னொரு மதுகப்பில் போய்க்கிறலாம். அது என்ன? முன்னாடி பின்னாடினா குலுலாஹு ஓதிட்டா குலபரபில் ஃபலக் குலபரபில் நாஸ் இப்படி தான் வரணும். எப்படி போகக்கூடாது? தப்பத்தி ஏதா இதா ஜா புள்ளியாயில் காஃபிரன் அப்படி தலையில இருக்கல, அப்படி போகக்கூடாது. இப்படி தான் வரணும் ஒரு மதுகப்பில், இன்னொரு மதுகப்பில் எப்படி வேணும் ஓதிக்கிறலாம். அது போக ஷாஃபி மதுகப்புக்கென்று தனித்தனியான ஓது முறைகள் இருக்கிறது, ஓதுகிற சூறாக்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு வியாழக்கிழமை மகரிபில் இதுதான் ஓதணும், வியாழக்கிழமை இஷாவில் இதுதான் ஓதணும் அப்படின்னு நிறைய சூறாக்கள் வச்சுருக்கிறாங்க பல தொழுகைகளுக்கு. ஹனஃபிக்கு அப்படி எதுவுமே கிடையாது, ஒன்று ரெண்டு தொழுகைகளை தவிர பெரும்பாலான தொழுகை அவங்கள்ட்ட கிடையாது. ஆனால் ஷாஃபிட்ட நிறைய தொழுகைகளுக்கு இருக்கிறது. எத்தனை ஆச்சுங்க? ஒன்பது ஆச்சு. துணை சூறா ஓதணும்னா இதில் கூடுதலாக ஒரு தகவலை சொல்லணும், என்னென்னா அந்த உலுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் கவனத்தில் வைக்கணும். அதே மாதிரி எங்கே தொழுவைங்கன்றதை வச்சு ஒரு சில பஞ்சாயத்துகள் இருக்குது. நீங்கள் பள்ளிவாசலில் தூதுட்டால் பிரச்சனை இல்லை, தப்பித்தவரை வீட்டை தப்பீர் கட்டிட்டீங்கன்னு வைங்க, அல்லாஹ் இப்போ தக்பீர் கட்டி தொழுவுறீங்கன்னு வைங்க. தொழுதுருக்கும் வீட்டில் என்ன செய்வாங்க? அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க இல்லையா, சம்சாரம்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அரிசி எடுத்து போட, சாப்பாடு ரெடி பண்ண, வீட்டை கூட்ட, பாய் எடுத்து வைக்கணும், வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படி வேலை செய்யும்போது தொழுதுட்டு இருக்க அந்த ஆண் மேலே ஒரு பெண் உரைச்சிட்டாங்கன்னா, உரைச்சிட்டாங்கன்னா தெரியாமல் இப்படி மேலே பட்டுருச்சுன்னு வைங்க, ஒழு என்ன செஞ்சிடும்? முறிந்து விடும். எந்த மதுகப்பில்? ஷாஃபியில். ஹனஃபிப்படி முறியாது. எத்தனை ஆச்சு? இதில் கொடுமை என்னென்னா சாஃபிக்காரவங்க சம்சாரம் யாராவது புருஷனை பழிவாங்கணும்னு நினச்சாக்க தாராளமாக பழிவாங்கலாம். வீட்டை தக்பீர் கட்டி தொழுதான்னா அடுத்த வகுத்து வரைக்கும் அவனை உழுதான் செய்ய வைக்கணும். அடுத்த வகுத்து அவன் வாங்க சொல்கிற வரைக்கும் அவன் தக்பீர் கட்டுறானா, ஒரு இடி இடிச்சுட்டு ஓடிட வேண்டியது. போய் உழு செஞ்சு வரணும்ல, மறுபடியும் தக்பீர் கட்டி சதா கொடுக்க போவான்ல, ஒரு இடி இடிச்சுட்டு ஓடிட வேண்டியதான். இவன் அடுத்த வகுத்து வரைக்கும் என்ன செய்ய வேண்டியதான்? உழு செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். இதில் இன்னொரு கூடுதல் சட்டம் என்னென்னா, சாஃபி மதுகப்படி இந்த சட்டத்தை வைத்து கொண்டு ஒருத்தன் கூட கியாமத்து வரைக்கும் ஹஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஹஜ்ஜில் தவாப் செய்கிறது கட்டாயம், தவாப் செய்கிறது ஒரு சட்டம், அவசியமாக தேவை. இது தவாப் செய்வதற்கு ஒழு அவசியம், ஒழு இல்லாமல் தவாப் செய்ய முடியாது. இப்போ ஷாஃபி மதுகப்படி ஒழு செஞ்சுட்டு யாராவது லேடிஸ் மேலே உரைச்சிட்டா என்னாச்சு? ஒழு கேன்சல்.
இவன் தவாப் செய்யறதுக்கு ஒன்று செஞ்சுட்டு வந்துடுவான். வந்துட்டு இப்படி ஒரு சுற்று சுற்றுவான். ஒரு சுற்று சுற்றும் போது அந்த பக்கம் ஒரு வயசான பாட்டியும் போகும்போது தல்ரா பேராண்டியும் ஒரு தள்ளி தள்ளி விட்டு போயிடும். போச்சுனாக்க முடிஞ்சு இவன் அவுட்டு. போய் ஒன்று செஞ்சுட்டு வர வேண்டியதான். மறுபடியும் போயிட்டு இருக்கும்போது அண்ணன் கொஞ்சம் தள்ளிக்குங்கண்ணே ஒரு சின்ன பிள்ளை இடிச்சுட்டு போய் முடிஞ்சு. இவன் கியாமத்து வரைக்கும் ஹஜ் முடியாது. ஹஜ் மாதம் முடிஞ்சு கிளம்புன ஆச்சு. கடைசி ஃப்ளைட்டு திரும்பி வந்தால் கூட வேணும் செய்ய முடியாதுங்க. தவாப்பு கூட முடியாது. சுற்றிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் பார்த்தாங்க இது சரியாக வராது, சட்டத்தை மாற்றிடுவோம். அதனால் ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்தவொடனே, ஏரோப்ளேனில் ஏறி உக்காந்தவொடனே அனைவரும் உடனடியாக சாஃபி மதத்திலிருந்து ஹனபி மதத்திற்கு மதம் மாறிக்கொள்ளுமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா சாஃபி சட்டப்படி ஹஜ்ஜே செல்லாது, ஹஜ் பண்ண முடியாது. ஏன்னா பெண்கள் ஆண்கள் ஒன்றா செய்ய ஹஜ்ஜு செய்யக்கூடிய அப்படித்தான் இருக்குது. அப்போ ஹஜ்ஜில் இவர்களுடைய முறைப்படி செய்யவே முடியாது, தவாப் செய்யவே முடியாதுங்கிற காரணத்தினால் சட்டத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. சரி, நம்ம எத்தனை எத்தனை எண்ணி இருக்கிறோம்? ஒரு பத்து வச்சுக்கிறோம். ஒன்று ரெண்டு பன்னெண்டா? சரி, பன்னெண்டு வச்சுக்கிறோங்க. அப்புறம் உழு முறிஞ்சிருந்தா. இது போக உழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் வந்தால் ஒரு மதுகப்பில் முறியும், இன்னொரு மதுகப்பில் முறியாது. ஒரு மதுகப்பில் வாந்தி வந்தால் முறியும், இன்னொரு மதுகப்பில் குபுக்கு குபுக்குன்னு கக்கணும். அதான் வாய் நிரம்ப வாந்தி நிரம்பு எழுதி வச்சிருக்கிறாங்க. வாய் நிரம்ப இருக்குன்னா எப்படி எடுக்கிறது? அதான் குபுக்கு குபுக்குன்னு கக்கிறதுங்கிற நம்ம பாசையில் சொல்கிறேன். இவர் ரத்தம் வந்தால் முறியும், அவருக்கு வாந்தி வந்தால் முறியும், இவருக்கு முறியாது. இது போக எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடுகளை பார்க்குறோம். தக்பீர் கட்டி நம்ம இன்னும் என்ன செய்யலை? புனியல் இல்லையா? அல்லும் சுரா ஓதி துணை சுரா தான் ஓதியிருக்கிறோம். இதில் பொழைச்சி போட்டோம், நிறைய சட்டங்களை விட்டுட்டோம். இதில் எதையாவது மறுக்க முடியுமா? இது இல்லை, பிஸ்மில்லா சத்தம் போட்டு ஓதுறோம் அப்படின்னு நம்ம சொன்னோமே, எந்த சட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஏன் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். இப்போ நான் சொன்னது உண்மையாக பொய்யான்றது உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் நீங்கள் உடனே காலைல ஃபஜ்ர் தொழுகை இப்போ இஷா முடிஞ்சிருச்சு, ஃபஜ்ருக்கு நீ போய் நின்று பார்த்தீங்கன்னா ஷாஃபி பள்ளியில் சார் நான் சொன்ன அத்தனையும் செய்கிற காட்சியை கண் முன்னாடி பார்ப்பீங்க. அப்போ என்ற ஒரு சகோதரர் கேட்குறார், இந்த ரெண்டு மதுகப்பில் எந்த மதுகப்பு சரி? தெளிவான மனோநிலையில் இருக்கிற யாரும் இரண்டையும் சரின்னு சொல்ல முடியாது. நம்ம ஒருத்தங்கிட்ட போய் கேட்குறோம், நிரவி பஸ் ஸ்டாப்புக்கு எந்த பக்கம்ங்க போகிறது? இந்த பக்கம் போகலாங்களான்னு கேட்குறீங்க. ஆ, தாராளமாக போகலாமுங்க. இந்த பக்கம் தாராளமாக போகலாமுங்க. இந்த பக்கம் போகலாங்களா? ரொம்ப தாராளமாக போகலாமுங்க. இந்த பக்கம் சூப்பராக போகலாமுங்க அப்படின்னு ஒரு ஆள் சொன்னான்னு வைங்களே, நம்ம நினப்போம் ஆள் மாற்றி கேட்டுட்டோமோ, சே கொண்டு போய் கேட்டோம் அப்படின்னு நினப்போமா இல்லையா? அதே மாதிரி சொர்க்கம் போகிறதுக்கு சாப்பியில் இருக்கணுமா, அனப்பில் இருக்கணுமா, மாளிகையில் இருக்கணுமா, அம்பலில் இருக்கணுமா, எந்த மதுகவில் இருந்தால் நாம் சொர்க்கம் போவோம் என்று கேட்டால், நான்கு மதுகபில் எந்த மதுகபில் நீங்கள் இருந்தாலும் நேராக சொர்க்கம் போவீர்கள். கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கணும்? ஆள் மாற்றி தான் கேட்டிருக்கிறோம். அப்போ யதார்த்தம் அதுதான், முரண்பட்ட நான்கு பாதைகள் ஒரு இடத்திற்கு போய் சேராது. முரண்பட்ட நான்கு கொள்கைகள் ஒரே கருத்தை தராது, ஒரே ரிசல்ட்டை கொடுக்காதுங்க. ஒன்றாக இருக்கக்கூடிய பாதைனா பரவாயில்ல, முரண்பட்ட பாதைகள் இங்கே கூடும்னா அங்கே கூடாது, அங்கே கூடாதுன்னா இங்கே கூடும். அவனுக்கு ஹராம் இவனுக்கு மக்ரூஹ், இவனுக்கு ஹலால் அவனுக்கு ஹராம். ஆயிரக்கணக்கான கருத்து வேறுபாடுகள், ஆயிரக்கணக்கான சட்ட மசாயில் பிரச்சனைகள், ஒரு மதுகபுக்கும் இன்னொரு மதுகபுக்கும் இடையில் எடுத்துக்கொண்டால் இத்தனை கருத்து வேறுபாடுகளை வைத்துக்கொண்டு நாலு மதுகமே சரி என்று சொல்வதாக இருந்தால் நம்ம கொஞ்சம் மூல குழம்பனால தான் இருக்கணும் இல்லையா? அந்த சௌரி என்ற கேட்ட கேள்வி, அந்த ஒரு கேள்வி ரொம்ப ஆழமாக சிந்திக்க வைத்தது. கரெக்டாக தானே கேட்குறாரு, நாலு மதுக முரண்பட்ட நாலு கொள்கை, நாலுமே சரி, நம்ம எப்படி சொல்கிறது? நாலுமே சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நியாயப்படி யோசித்து பார்த்தா இது சாத்தியம் இல்லையே, இப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, இப்படி இருப்பது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த வழி கிடையாது. இது போன்ற ஒரு சில கேள்விகள் நமக்கு சத்தியத்தை கொடுத்தது. ஆக மக்களுக்கு நாம் ஒன்று ஒரு அடிப்படையான உபதேசம் ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உலமாக்களுக்கு போய் சொல்லுங்கள், ஒருத்தர் பாக்கி இல்லாமல் அவங்க உடனே ஏற்றுக்கிறவள மாட்டாங்க. உலமாக்களுக்கு அந்த படித்த திமிர் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் மாறாது. நான் மதரசாக்கில் இவங்க இன்னொருத்தர் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆசிரியர்னா, அப்படி மேலே மேலே வச்சு பார்த்து அவங்களுக்கு கீழே கீழே உட்காந்துச்சு, நம்ம சமுதாயத்துக்கு போது நம்ம கொஞ்சம் மேலே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ளே விதைக்கப்படுகிறது. அப்போ சமுதாயத்தில் வந்து அவர் இப்படி தான் இருக்கிறார், ஒரு கெத்து காட்டுறது, எதிர்கேள்வி கேட்டால் அவர்கிட்ட பேசுறது இல்லை, கொஞ்சம் பந்தா பண்ணுறது. எடுத்தோன்னே ரொம்ப காலமாக கேட்டுட்டு தான் இப்போ விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா, அலும் சுரா அர்த்தம் தெரியுமா உனக்கு? உனக்கு அரபி தெரியுமா? முதல்ல ஒரு கேள்வி கேட்குறோம், போய் ஜி இப்படி இதுக்கு ஆதாரம் இருக்குங்களா, இது அல்லாஹ் சொன்ன மாதிரி தெரியல, இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டோம்னா ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்பாங்க? உனக்கு அரபி தெரியுமா? எனக்கு தெரியலன்னா உடனே கேட்குறேன், பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அரபி தெரியாமட்டு நான் பேசுகிறது இல்லை, இது பதிலுங்க. ஏன் மக்கள் தவீது நோக்கி கூட்டம் கூட்டமாக வர்றாங்கன்னா, இவங்க இது மாதிரி திறமையான பதில், அருமையான பாராட்டத்தக்க பதிலாம் சொல்கிறாங்க பாருங்கள், அதை கேட்டுட்டுதான். ஆனால் ஒரு கேள்வி கேட்டால் ஆதாரம் இந்த இருக்குது இந்த இருக்குன்னு காட்டணும் இல்லை, அதில் ஒரு உண்மையை ஒத்துக்கணும். இருந்தால் தானே அவங்க எடுத்து காட்டுவாங்க. இல்லாத ஆதாரத்தை கொடு கூடன்னா எங்கேருந்து கொடுப்பாங்க? இல்லாத ஆதாரத்தை எங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியும்? இப்போ மக்களுக்கு நாம் சொல்லிக்கொள்வது, போய் சொல்லுங்கள், அவங்க எடுத்தவனே ஏற்றுக்கிற மாட்டாங்க. அந்த இடத்துல யார் ஜெயிக்கிறா யார் தூக்குறாங்கிறதுல அவருக்குள்ளே ஒரு சிந்தனை விதைத்து விட்டு வாருங்கள். கரெக்டாக தானே கேட்குறேன், கொஞ்சம் யோசிப்போமே. உலமாக்களுக்கு நாம் அழைப்பு கொடுக்குறோம். இந்த கொள்கையை பற்றி உங்களுக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம், நிறைய உங்களுக்கு தப்பும் தோறமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? கொஞ்சம் வாங்க உள்ளே வந்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. தப்போ சரியோ பின்னாடி இருந்து கொண்டு விமர்சனம் செய்யாமல் தவீஜமாத் என்ன சொல்லுகிறது என்பதை உள்ளே வந்து பாருங்கள். உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் உண்மையை ஒத்துக்கொள்வீர்கள். அல்லாஹ் சொன்னதை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை,
உண்மையாக நிலைநாட்ட பாடுபடுகிற ஒரே ஜமாத் இந்த தவ்ஹீத் ஜமாத் என்கிற உண்மை உங்களுக்கு புரியும். ஒண்ணுமில்ல, இந்த விரல செய்தல்ங்கிறது ஒரு சுன்னத்துங்க, கட்டாயம் ஃபர்ல் செய்யணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது, ஒரு சுன்னத். சுன்னத் என்கிற அளவிற்கு அது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த ஒரு சுன்னத்தை நிலைநாட்டுறக்கு இந்த தவ்ஹீத் சொந்தங்கள் எவ்வளோ அடிபட்டுருக்கிறாங்க தெரியுமா? ஒவ்வொரு சகோதரனையும் பேசும்போது அவரவர்கள் பட்ட துன்பத்தை நாம் கேட்கிற போதெல்லாம் அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலையேன்னு மனசுக்குள்ள துடிக்குது. அடி வாங்கின, உத வாங்கின, அப்படி கொடுமைப்படுத்தப்பட்டோம் என்றெல்லாம் இந்த சகோதர அனுபவத்தை சொல்கிற போது எதுக்குங்க? விரல செஞ்சா இங்கே தலைவர் போஷன் கொடுக்குறாங்களா? நல்லா ஆட்டுனா உனக்கு தலைவர் பதவி, சுமார் ஆட்டினா உனக்கு செயலாளர் பதவின்னு எதுவும் கொடுக்குறாங்களா? இல்லை துட்டுக்கிட்டு எதுவும் தர்றாங்களா? எதுக்காக போய் விரல செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள், உயிரே போனால் நாங்கள் செய்வோம், உலகமே எதிர்த்து நின்றாலும் நாங்கள் செய்தே தீர்வோம் நடப்பிடிக்கிறாங்களே, இதை விட ரசூலா எப்படி இங்கே நேசிக்கிறது? ரசூலா பேரில் பஜனை பாட்டு பாடுறது தான் வந்து பாசமா? ரசூலா பேரில் குத்தாட்டம் போடுறது, கராத்தே டான்ஸ் போடுறது இதுதான் பாசமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லிவிட்டார் என்றால் உலகமே எதிர்த்தாலும், சொந்த பந்தம் ஒதுக்கி வச்சாலும், எத்தனை ஆயிரம் பேர் நமக்கு எதிராக நின்றாலும், அல்லாஹ் சொன்னதை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை அவர்களை நேசிக்கிற காரணத்தினால், உண்மையாக நேசிக்கிற காரணத்தினால் செய்தே தீவிரம் நிற்கிறாங்களே. உன்னெல்லாம் சுனஜமாத் பள்ளிவாசலில் தொலை போகும்போது எனக்கே நடந்திருக்கு. எனக்கு நடந்திருக்குன்னா என் கண்ணு முன்னாடி என் பள்ளிவாசலில் நடந்திருக்கு. சென்னையில் முத முதல்ல இமாமா சேர்றேன். அப்போ என் பள்ளிவாசலுக்கு ஒரு தவ்ஹீத் சகோதரர் வந்துட்டார். வந்து நான் இமாமா இருக்கிற பள்ளி தொழுது முடித்தவொடனே அவர் விரல் ஆட்டுறது பக்கத்தில் இருக்கவும் பார்த்துட்டான். இவன் தொழும்போது நீ இங்கே பார்க்க முடியும், ஏன்னா அவன் விரல பார்த்த சைத்தா முடிச்ச உடனே நம்ம கேட்கணும். இவன் இவன் விரலை பார்க்காம அவன் விரலை பார்த்துட்டான். பார்த்துட்டு தொழுக முடித்த உடனே ஆய் நம்ம கத்துறவனே சுற்றி எல்லாம் ரவுண்டு கட்டிட்டானுங்க. ரவுண்டு கட்டி நீ எதுக்கட அங்கே தொழு வந்தேன்? அவன் அவன் வந்த சகோதரர், இது அல்லாஹ்வுடைய பள்ளி தானுங்க, அல்லாஹ்வுடைய பள்ளி தான், நீ உள்ளே வரக்கூடாது. இல்லை ஏங்க, முஸ்லீம்கள் அத்தனை பேர் வரலாமுங்க. ஆய் அதில் வரல, நீ வரக்கூடாதுப்பா, அவனே நாங்கள் தள்ளி வச்சிருக்கிறோம்ல, நாலு மதுக்கப்புக்காரங்க தான் வரணும். விரலாற்ற ஹதீஸில் இருக்குங்கிறார் அவர். அப்போ சுற்றி இருக்கிற எல்லாரும் எந்த ஹதீஸ் இருக்குது? ஆதாரத்து கூட ஆதாரத்து கூட ஆதாரத்து கூட இருக்கணும்னு அவர் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டார். பதட்டம் ஆகிட்டு எனக்கு ஹதீஸ் நம்பர் யாவும் இல்லை, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணால் அஜர்த்திங்க வாங்கன்ட்டானுங்க. நான் அப்படியே ஓடிடலாம் பேசாமல், சத்தம் இல்லாமல் எவன் பாட்டுக்கு ஆதாரம் கூட அவன் பஞ்சாயத்துக்குறேன், நம்ம எதுக்கிட்ட அவன் அப்படியே ஓடிடுவோன்னு அப்படி ஓரமாக போய்கிட்டு இருக்கிறேன், அலிம்சாக்கி வாங்க அப்படின்ட்டானுவோ. ஆதாரம்னு அலிஞ்சா கூப்பிட்டானுங்க. நம்ம டே இந்த வார்த்தை தான் நமக்கு பிடிக்காது, நம்மளை போய் கூப்பிட்றாங்கன்னு வந்து நின்னா அந்த சார் ஃபோன் போடுறார். யாரோ மாவட்டம் இந்த யாருக்கும் போட்டுருப்பார், என்ன யார் கூட்டான்னு தெரில. கூப்பிட்டாக்க அவர் சம்மந்தப்பட்டவர் ஃபோன் எடுக்கலை. நமக்கா சந்தோஷம், ரைட்டு தப்பிச்சு அன்னைக்கு ஆதாரம் நான் நம்பர் சொன்னால் தான் நம்ம பதில் சொல்கிறதுக்கு. அவர் முழிக்கிறாரு, அவர் திரும்ப திரும்ப ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு பார்க்குறாரு, வரல. அவர் திட்டி கடைசியில் ஒரு வழியாக நாலு சாத்து தாட்டி விட்டாங்க. இது கண்ணு முன்னாடி நடந்த நிகழ்வு. இதே மாதிரி நம்முடைய தவ்ஹீத் சொந்தங்கள் சில பள்ளிவாசல்களை விரல்கள் உடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சில பள்ளிவாசலை கொண்டு போய் ஹவுஸில் தூக்கி போட்டாங்க. சமீபத்தில் ஒரு சகோதர பக்கத்தில் நான் தொழுதேன். தொழுது முடிச்சுட்டு நான் உட்காந்து தஸ்பி ஓதிக்கிட்டு இருக்கிறேன். அவர் சுண்ணத் தொழுகிறார். சுண்ணத் தொழும்போது அவர் கையை நான் பார்க்குறேன், விரல் ஆட்டுறார். அவர் ஆட்டுற மாதிரி தெரியல, கையை ஒரு மாதிரி கோணிக்கிட்டு ஆடுது, கிட்டுக்கிட்டு நடுங்குது இந்த விரல் மட்டும். எனக்கு டவுட்டாக இருக்குது, என்னடா இந்த மாதிரி ஒரு டைப்பாக நடுங்குதே அப்படின்னு தொழில் மிஸ் அவர்கிட்ட கேட்குறேன். என்னாச்சு அப்படின்னு உடனே, ஒன்றும் இல்லை ஜி, ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய தொழும்பு உடைச்சுட்டானுங்க, விரல் சரியாக செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறார். கேட்கும்போது மனசுக்குள்ளே எதுக்கு உடைச்சானுங்க? நான் என்ன போய் தப்புந்தவர் எதுவும் பார்த்தேனா? இல்லை பீடி சிகரெட் குடிச்சானா? பீடி சிகரெட் குடிக்கிற விரலையெல்லாம் விட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு செய்வோன்னு செஞ்சாங்களே, விரலை பிடிச்சி உடைச்சிட்டாங்க. இப்போ ஏதோ கொஞ்சம் நிற்கிது, ஆனால் முழுசாக செட் ஆகலைங்கிறார். விரல் வந்து பழைய மாதிரி இல்லை, அது நாட்டில் அதுவும் ஆடிக்கிட்டு இருக்குங்கிறார். இத்தனை துன்பங்களை அனுபவித்து இந்த சகோதரில் ஏன் நிற்கணும்? உள்ளே வந்து பாருங்கள் மக்களை. உலமாக்களுக்கு நாம் அழைப்பு கொடுக்குறோம், வெளியிருந்து வேடிக்கை பார்க்காதீங்க, வெளியிருந்து குறை சொல்லாதீர்கள். குறை சொல்வதற்கு முன்னால் கொள்கையை தெரிய வாங்க. எங்களை பற்றி குறை சொல்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுட்டு சொல்லுங்கள். பிஜே இன்னைக்கும் வந்து கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துருக்கிறாருன்னு பின்னாடி தயவு செஞ்சு கதை கதையாக சொல்லாதீங்க, மக்கள் நம்ப மாட்டாங்க. மக்களுக்கு உண்மை தெளிவாகிவிட்டது. இனிமேல் குறை சொல்ல வேண்டுமானால் நாங்கள் எந்த கொள்கையை சொல்கிறோம் அந்த கொள்கையை வந்து பாருங்கள், படிங்க. தப்புன்னு சொல்ல முடியுமா? உண்மையில் உலகத்தில் ஒரு அதிசயமான கொள்கை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறாங்க. யாராலும் எதிர்க்கிற மக்களால் கூட தவறு என்று சொல்லிவிட முடியாத சத்திய கொள்கை. ஒவ்வொருத்திட்ட போய் கேட்டால் உங்கள் கொள்கை இதுப்பா, என் கொள்கை தருகா, என் கொள்கை தரிக்கா, என் கொள்கை மதுகபு, ஆளுக்குன்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட கேட்டால் என்னங்க சொல்லுவோம்? குரானும் ஹதீஸும், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்ற வேண்டும், இதான் நம்ம கொள்கைன்னு சொல்லுவோம். இதை தப்புன்னு யாராவது சொல்லுவாங்களா? குரானை பின்பற்ற தப்புங்க, அது சொல்லக்கூடாது, அது ஒரு பெரிய பாவம்னு யாராவது சொல்லுவாங்களா? யாராலையும் சொல்ல முடியாதுங்க. எதிர்க்கிற மக்களால் கூட தவறென்று சொல்லிவிட முடியாத ஒரு சத்திய கொள்கை நமக்கு தந்திருக்கிறான். இந்த கொள்கையை நம்மால் இயன்ற அளவிற்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். எனக்கு அல்லாஹ் தந்த இந்த சத்தியத்தை, என்னை கவர்ந்த இந்த ஏகத்துவத்தை நான் உங்களை நோக்கியும் அழைப்பு கொடுக்கிறேன். இந்த ஏகத்துவம் உங்களையும் கவரும், உங்கள் வாழ்வை மாற்றும், உங்கள் வாழ்வுக்கான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இங்கே மக்களுடைய அன்பு கிடைக்கும், முக்கியமாக அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். என் மக்களுடைய அன்பு பெருசு கிடையாது, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். அல்லாஹ்வுக்காக வாழ்கிறோம், இறைவனுக்காக சிரமப்படுகிறோம் என்கிற மன நிம்மதி இருக்கும். இங்கே பெருசாக ஒன்றும் காசு பணம் கிடைக்காது, இங்கே பட்டம் பதவி கிடைக்காது, இங்கே தலையில் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க, ஆக போகணும்னு புகழ மாட்டாங்க, பொன்னாடை போர்த்தப்படாது. ஒரு சுனஜமாத பள்ளிவாசலில் ஒரு தராவி தொழு வச்சாலே பொன்னாடை பொத்தி கருவம் பண்ணி என்னென்னமோ செய்வாங்க. இங்கே அப்படியான எந்த ஒரு தவறான பழக்கமும் இருக்காது.
ஆனால் அல்லாஹ்விற்காக வாழ்கிறோம், இறைவனுக்காக பாடுபடுகிறோம் என்கிற ஒரு மன திருப்தி இருக்கும் மக்களே. அந்த திருப்தியை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறோம். இப்போ உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நமக்கு இந்த சூழல்கள் பெருசாக தடுக்கலாம். நிறைய மூத்த உலமாக்கள் வராமல் போனதுக்கு என்ன காரணம்ங்கிறீங்க? காசு தான். இங்கே விட்டுட்டாங்க போனால் காசு கிடைக்குமோ கிடைக்காதோ, இங்கே விட்டுட்டாங்க போனோம்னா நம்ம தனியாக நிற்க வேண்டிய இருக்குமோ இருக்காதோ, மறுமையை யோசித்து பாருங்கள். நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு நிறுத்தப்படுகிற போது இந்த உலக வாழ்க்கையில் சில சிரமங்களை அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஏகத்துவத்துக்கு வாங்க, நாங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிறோம்னு சொல்லியெல்லாம் கூப்பிடல. வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட சேர்த்து உங்களையும் அடிப்பானுவோம். எங்களுக்கு திட்டு விழுற மாதிரி உங்களுக்கும் திட்டு விழுவோம். யாரும் உங்களை கூப்பிட்டு பாலும் பணமும் ஊட்டவிட மாட்டாங்க. எங்களுக்கு திட்டு விழுகிற மாதிரி உங்களுக்கும் திட்டு விழுவோம். எங்களை போலீஸ் ஸ்டேஷனில் அலக்கழிக்கிற மாதிரி உங்களையும் அலக்கழிப்பாங்க. எங்கள் நாங்கள் படுகிற அத்தனை துன்பத்திலும் உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். மறுமையில் சொர்க்கத்தில் பங்கு கிடைக்கும். சொர்க்கத்தில் நீங்களும் நாங்களும் பங்காளிகளாக மாறுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறோம். உலகத்தின் சுகபோகமான வாழ்க்கைக்காக நாங்கள் அழைப்பு கொடுக்கல. நான் என்னை கவர்ந்த இந்த ஏகத்துவம் உங்களையும் கவரும். சத்தியத்தை நோக்கி வாருங்கள், அல்லாவிற்காக வாருங்கள் என்று நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம். இறைவனுக்காக வந்தீர்களானால் இந்த உலகத்தில் எந்த சுகமும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, மறுமையில் சந்தோஷம் கிடைக்கும். கண் மூடுறோமே, அல்லாவுக்காக வாழ்ந்தவங்க ஒரு திருப்தி இருக்கும். என்னை படித்த இறைவனுக்கு நான் என்ன செய்தேன் என்று யோசிக்கிற வினாடிகளை கண் மூடுகிற போது யோசிக்கிறோமே, மலக்கள் மூத்து சந்திக்கிறோமே, அன்னைக்கு எந்த காசோ பணமோ சொத்தோ எதுவும் நம்ம கூட வரப்போறது இல்லைங்க. எந்த ஊருக்காக நீங்கள் இன்றைக்கு சத்தியத்தை ஏற்க மறுக்கிறீர்களோ, பல செவர்கிட்ட கேளுங்களேன், பள்ளிவாசல் முத்தவழி ஏற்பார், போய் நம்ம வீட்டில் போய் பேசுவோம், மௌலது ஓதக்கூடாதுங்களா? ஆமாம், ஓதக்கூடாது தான். தர்காவில் இப்படிலாம் பாவம் பண்ணக்கூடாது தான் பண்ணுறீங்களேங்க. ஊ பழையாச்சு என்ன பண்ணுறது? பதில் கேளுங்க, பழையாச்சு என்ன பண்ணுறது? 50 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு கூட அதெல்லாம் விட்டுருவானா? 50 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்றைக்கி போய் செய்யாதுங்கன்னு ஏற்றுக்குருவானா? பல இடத்துல நாம் நேரடியாக பேசியிருக்கிறோம், நமது சௌரர்கள் பேசியிருக்கிறார்கள், பல முத்தவள்ளிகள், பல தலைவர்கள், பல ஜமாத்தினுடைய பெரும்பொழிகள் ஒத்துக்கொண்ட உண்மை. ஆமாம், மதுகபெல்லாம் தப்பு தான், யார் இல்லைன்னு சொன்னால் இமாம்கள். ஆமாம், இமாம்கள் சொல்லலை, எல்லாம் உண்மைதானப்பா. ஆனால் 50 வருஷமாக பழகிட்டோம், 100 வருஷமாக பழகிட்டோம், திடீர்னு வானா எப்படி வர்றது? கேள்விங்க, எந்த ஊருக்காக நீங்கள் கௌரவம் பார்த்து கொண்டு எந்த பழக்கவழக்கத்தை பார்த்துக்கிட்டு வரமாட்டோம்னு சொன்னீங்களோ, உயிர் தொண்டைக்குள்ளே அடிக்கிற அந்த வினாடி இருக்கே, இல்லை திருக்குறான் சூரத்துல் கியாமல் சொல்கிறான் பாருங்க, அப்படியே கண்ணு முன்னாடி விவரிக்கிறான். அந்த உயிர் தொண்டைக்குள்ளே அடைக்கிற அந்த நிமிடம் எப்படி இருக்கும்? மனிதன் என்ன நினைப்பானா? சரி, நம்மளை யாராவது காப்பாற்றுறதுக்கு ஆள் வந்துருவாங்க, யாராவது நமக்கு உதவி செய்ய வந்துருவாங்கன்னு நினைக்கக்கூடிய நிமிஷம் ஓதி பார்க்கறதுக்கு யாராவது இருக்கான்னு அவன் கேட்பான். யாராவது நமக்கு ஓதி பார்க்க ஆள் இருக்கா? யாராவது நமக்கு உதவி செய்ய வரமாட்டாங்களான்னு கடைசி நிமிஷம் நினைப்பான். அவனுக்கு தெரியாது நம்ம உயிர் தொண்டைக்குள்ளே அடைக்கிற நிமிஷம், நம்ம கடைசியில் மரணப்படுக்கையில் கிடக்கிறோம், தொண்டைக்குள்ளே அடைக்குமே, மலைக்கு மூத்து வந்துருவாரு. எந்த ஊருக்காக நாம் இன்றைக்கு சத்தியத்தை ஏற்க தயங்கினோமோ அந்த ஊருக்காரன் நமக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க. எந்த மக்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று கௌரவம் பார்த்தோமோ அந்த மக்கள் நமக்கு உதவ வரமாட்டார்கள். எந்த காசு பணம் போயிருமோ நினைச்சு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தயங்கினோமோ அந்த காசு பணம் நம்மை காப்பாற்ற வராது. நம்மை அன்றைக்கு மலக்குள் மூத்தை சந்திக்கிற அந்த வினாடியில் நம்மோடு வரப்போவது நம்முடைய அமல்கள் தான், நம்முடைய கொள்கை தான். இந்த சத்திய கொள்கை ஏற்றுக்கொண்டால் இத்தனை ஆண்டு காலம் பட்ட துன்பத்திற்கான சந்தோஷத்தை அன்றைக்கு நாம் காண்போம். மலக்குள் மூத்தை பார்க்கும்போது சந்தோஷமா அல்லாஹ் சந்திக்க போறோம்ன்ற திருப்தியோட மூத்தாகிறோம் பாருங்க, அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த ஒரு நன்மைக்காக வேண்டி வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறேன். என்னை கவர்ந்த இந்த ஏகத்துவம் உங்களையும் கவரும். இந்த ஜமாத்தில் இருக்க ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? எதுலையும் அடம் பிடிக்கிற வேலை கிடையாது. நாங்கள் சொல்லுவோம் சரித்தான், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்தான் சொல்லவே மாட்டோம். எங்களால் இயன்ற வரைக்கும் ஆய்வு செய்து சொல்கிறோம். தவறு என்று நீங்கள் சொல்வதானால் தக்க ஆதாரத்தோடு குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை காண்பித்து நீங்கள் நிரூபித்தால், யார் நிரூபித்தாலும் அவர் ஓதி படிச்சிருக்கணும், ஆலிமா இருக்கணும், பெரிய மேதையாக இருக்கணுங்கிற அவசியம் எந்த நிபந்தனையும் கிடையாது. அவர் குப்பனாகவோ சுப்பனாகவோ ஒன்றும் தெரியாதவராக கூட இருந்துட்டு போட்டோம். தக்க ஆதாரத்தோடு ஒருவர் சுட்டி காட்டினால் திருத்திக் கொள்கிற ஒரே ஜமாத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? நாங்கள் ஆள் பார்த்து வாடுறது கிடையாது, யாரை வேணாலும். எத்தனை பேர் திருத்தி கொடுத்துருக்காங்களே? அந்த சகோதரர் பிஜி அவர்களுக்கு கூட பல பாமர மக்கள் நிறைய விஷயங்களை தவறுகளை திருத்தி கொடுத்துருக்கிறார்கள். இப்படி ஒரு வரலாற்றை நீங்கள் எங்கே காட்ட முடியுமா? நாங்கள் இதைத்தான் செய்வோம், நாங்கள் சொல்கிறதான்ப்பா சரின்னு சொல்லக்கூடிய ஜமாத்து இல்லை. ஆனால் பெரும்பாலும் யார் நேராக வந்து பேச மாட்டேங்கிறான், பின்னாடியே தான் பேசுகிறான். பல பேருக்கு என்ன வேணால் இந்த லேடிஸ் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, இப்போ லேடிஸ்லாம் திருத்திட்டாங்க, அவங்ககிட்டருந்து இவன் காப்பி அடித்து பின்னாடி பொறணி பேசுகிறதே வச்சுருக்கிறான். ஆதிசமாக இருக்கிறாங்களே, எங்கடா ஆதிசமாக இருக்கிறான், வர்றோம் வாப்பா நேருக்கு நேராக பேசுவோம்னாக்க வரமாட்டேங்கிறான். அப்போ பின்னால் பேசுகிற மக்களைத்தான் பார்க்குறோம். தவறு என்றால் நீங்கள் நேருக்கு நேராக திருத்தி கொடுக்கலாம். கருத்து சுதந்திரம் இங்கே இருக்குது. நாங்கள் சொன்னால் நீங்கள் மண்டே அடித்தான் ஆகணும் அப்படின்னு நாங்கள் எங்கள் மக்களை உருவாக்கலை, கேள்வி கேட்க வைத்து உருவாக்கி வைத்திருக்கிறோம். நாங்கள் தவறாக சொன்னால், நாங்கள் தவறாக நடந்தால் கேள்வி கேட்கிற ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். கொள்கையில் இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு கொஞ்சம் பிறண்டோம்னு சொன்னால் இந்த மக்களை எங்களை தூக்கிப்பட்டு வச்சிருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் உருவாக்கி வைத்திருக்கிறோம், அதற்கு தான் உங்களை அழைக்கிறோம். நீ இமாம்கள் பெருசு, இமாம்கள் சொன்னால் சரியாக இருக்குங்கிற அந்த மூட நம்பிக்கை இங்கே கிடையாது. குரான் சரி, ஹதீஸ் சரி, அல்லாஹ்வுடைய வார்த்தை சரி, அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தை சரி என்கிற இந்த சத்தியத்தை நோக்கி வாருங்கள். என்னை கவர்ந்த ஏகத்துவம் உங்களையும் கவரும். இல்லாமல் ரப்புல் ஆலமீன் நம்ம அத்தனை பேருக்கும் நேரான வழியை காட்டி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الله